அன்பானவர்களே, கிறிஸ்தவ ஜீவியத்திலே நம்மை வழிநடத்தும்படி தேவன் தந்திருக்கிற மூன்று ஒளிகளை குறித்து உங்களோடு இந்த காலை வேளையிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். தேவன் ஒரு கிறிஸ்தவ வாழ்வுக்கு திருஷ்டாந்தமாக நாம் கற்றுக்கொள்வதற்கேதுவாக மோசேயின் காலத்திலே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவும்படி கட்டளையிட்டு அதன் மூலமாக அநேக ஆவிக்குரிய ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு அதை வேத புஸ்தகத்தில் நமக்கு எழுதி தந்திருக்கின்றார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே மூன்று பகுதிகள் காணப்படுகிறதை பார்க்க முடியும். ஒன்று, அந்த கூடாரத்திற்கு வெளியான அந்த பிரகாரம் என்று சொல்லுகிறதான ஒரு பகுதி. இந்த பிரகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பலிபீடமும் ஒரு வெண்கல தொட்டியும் வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து கூடாரம், அந்த கூடாரத்துக்குள் ரெண்டு பகுதிகள். முதல் பகுதி பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த பரிசுத்த ஸ்தலம் என்கிற பகுதியிலே ஒரு சமூகத்தப்பம் வைக்கிற மேஜை, ஒரு குத்துவிளக்கு, ஒரு தூப பீடம் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு உள்ளே திரைச்சீலையினால் மறைத்து பிரிக்கப்பட்ட மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிறதான ஒரு பகுதி. அங்கே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, சாட்சி பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக இந்த மூன்று பகுதிகளை கொண்ட இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நாம் பார்க்கும் பொழுது இதிலே இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பிரகாரத்திலே இந்த பலிபீடத்திலும் வெண்கல தொட்டியிலும் ஆசாரியன் தன்னுடைய ஊழியங்களை செய்யும் பொழுது அவன் சூரிய ஒளியிலே நின்று அவனுடைய பணிவிடைகளை செய்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு ஆரம்ப கட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது நாமும் கூட ஒரு பிரகார கிறிஸ்தவனாக நம்முடைய கிறிஸ்தவ ஜீவிய ஓட்டத்தை ஆரம்பிக்கின்றோம். அவ்விதமாக அந்த ஓட்டத்தை நாம் ஆரம்பிக்கையிலே எவ்விதம் ஒரு சூரிய ஒளியில் நின்று ஆசாரியன் தன் காரியங்களை அந்த வெளிச்சத்திலே செய்து கொண்டிருந்தானோ, அதே போல நாமும் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு ஆச்சரியமான ஒளியின் கீழே தான் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கின்றோம். அதை குறித்து நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:3-4 2 கொரிந்தியர் 4:3-4 எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சுவிசேஷத்தின் ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி பிரகாரத்தில் ஆசாரியன் சூரிய ஒளியின் கீழாக நின்று அந்த வெளிச்சத்தில் தன் கடமைகளை செய்கிறானோ, அதுபோலவே ஒரு ஆரம்ப கிறிஸ்தவன், பிரகாரத்தில் நுழைந்த ஒரு கிறிஸ்தவன் சுவிசேஷ ஒளியின் கீழாக நின்று தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை அவன் ஆரம்பிக்கின்றான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு இரட்சகராக வந்தார். அந்த நற்செய்தி, அந்த சுவிசேஷம் உலக மக்கள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு மகாபெரிய நல்ல செய்தி அல்லது சுவிசேஷமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நம்மை விட்டு மன்னித்து மாற்றும்படி தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். ஆகவே நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நாமே எந்த கிரியையும் செய்ய தேவையில்லை. நாமே எந்த கஷ்டங்களையும் நம்மளே ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. இயேசு கிறிஸ்து நாம் பட வேண்டிய பாடுகளையும் கஷ்டங்களையும் அவர் தன் சரீரத்திலே சுமந்து நமக்கு அற்புதமான பாவ மன்னிப்பையும் பாவத்திலிருந்து விடுதலையும் பெற்றுவிட்டார். ஹல்லேலூயா. இந்த இயேசுவை நாம் விசுவாசித்தால் போதும். அந்த விசுவாசத்தின் பலனாக நாம் ஆத்தும ரட்சிப்பை பெற்று பயங்கரமான அந்த அக்கினி கடலிலே வாதிக்கப்படுகின்ற நரக ஆக்கினைக்கு நாம் விடுதலையாகி, பிசாசின் ஆதிக்கங்களுக்கும் அவனுடைய பொல்லாத கிரியைகளிலிருந்தும் விடுதலையாகி, பலவிதமான பாவத்தின் போராட்டங்கள், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி, இயேசுவுக்காக வெற்றியுள்ள வாழ்க்கை செய்து இறுதியிலே நித்திய ஜீவனை சுதந்தரித்து இயேசுவுடன் என்றென்றும் வாழ்வோம் என்பதுதான் இயேசு உலகுக்கு கொண்டு வந்த சுவிசேஷம். ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷத்திற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். இந்த சுவிசேஷத்துக்காகத்தான் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தார். ஹல்லேலூயா.
எனவே அன்பானவர்களே, இந்த சுவிசேஷத்தின் ஒளி என்றைக்கு நமது வாழ்விலே உதிக்கின்றதோ அன்றைக்கு நாம் இந்த பிரகாரத்துக்குள் நுழைந்த ஒரு மனிதனைப் போல், ஆசாரியனைப் போல, நாம் கிறிஸ்தவ ஜீவியத்தின் அனுபவத்துக்குள் நுழைந்தவர்களாக மாறிவிடுகின்றோம். ஹல்லேலூயா. இப்படியாக இந்த சுவிசேஷத்தின் ஒளியை பெற்று கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறவர்கள் முதலாவது பார்க்கிற ஒரு பணிமுட்டு பலிபீடம் என்பதாகும். இந்த பலிபீடம் என்பது ஒரு அர்ப்பணிப்பை காட்டுகிறது. ஒரு மனிதன் தன் மனம் போல நடந்தான், கர்த்தருக்கு எதிராய் பாவங்கள் செய்தான், அக்கிரமங்கள் செய்தான். அவன் ஒரு நாள் நினைக்கிறான், ஐயோ, இந்த தேவனுக்கு நான் அந்நியனாய் மாறிவிட்டேனே, தேவனை நான் இழந்து விட்டேனே, அவருடைய உறவை இழந்து விட்டேனே, இப்பொழுது என் தேவனோடு நான் ஒப்புரவாக வேண்டும் என்று அவன் மனம் திரும்புகிறான். மனம் மாற்றம் அவனுக்குள் வந்தவுடனே அவன் ஒரு ஆட்டுக்குட்டியையோ ஒரு பலிமிருகத்தையோ பறவையோ எடுத்துக்கொண்டு அப்படியே ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேராய் வருகிறான். ஹல்லேலூயா. அவனுக்குள் ஒரு மனமாற்றம் வந்துவிட்டது. இதுவரைக்கும் அவன் மனம் போல நடந்து பாவம் செய்து அக்கிரமம் செய்து அசுத்த வாழ்விலே கட்டப்பட்டு கிடக்கிறான். இப்பொழுது ஒரு உணர்வு வந்துவிட்டது, நான் இந்த தேவனிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். அதற்கு என்ன வழி? அந்த பலி மிருகத்தை கொண்டு வந்து இந்த ஆசாரியனிடத்தில் கொடுத்து அப்படியாக பலிபீடத்திலே அவனுக்கான வேலை ஆரம்பமாகிறது. ஹல்லேலூயா. எனவே அந்த பலிபீடத்திலே வைக்கும்படி ஒரு பலிமிருகத்தையோ ஒரு பலி பறவையோ அவன் கொண்டு வருகிறான் என்று சொன்னால் அவன் முதலாவது ஒரு அர்ப்பணிப்புக்குள் வந்து விட்டான் என்றுதான் அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் எனக்கு வேண்டும், இந்த தேவன் எனக்கு வேண்டும், மனம் போல நடந்தது போதும், அதனால் அநேக கட்டுகளுக்குள் ஆகி சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேன், இனிமேல் இந்த பாவ வாழ்க்கை, இந்த கஷ்டமான நெருக்கங்கள் நிறைந்த நம்பிக்கையற்ற நிம்மதியற்ற வாழ்க்கை போதும், இனி என் தேவன் எனக்கு வேண்டும் என்று சொல்லித்தான் அவன் தேவனை தேடி அவரோடு ஒப்புரவாகும்படி கடந்து வருகிறான். அதே போலதான் அன்றைக்கு ஒவ்வொரு முறை அவன் பாவம் செய்யும் பொழுது ஒரு பலிமிருகத்தை கொண்டு வருவான். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் பொழுது பலிமிருகத்தை கொண்டு வர தேவையில்லை. நம் எல்லாருக்கும் பலியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்துவிட்ட காரணத்தினாலே இனி அடிக்கடி திரும்ப திரும்ப பலி செலுத்த வேண்டிய தேவையில்லை. அல்லேலூயா. இனி எந்த பலியும் செலுத்த வேண்டிய தேவையில்லை. இயேசுவே நமக்கு ஏக பலியா இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நாம் இந்த சுவிசேஷம் நம்மை தொட்டவுடனே அன்றைக்கு அவன் செய்கின்ற அந்த அர்ப்பணிப்புக்குள் நாமும் வர வேண்டும். இனிமேல் இயேசுவுக்காக வாழ்வேன், இனிமேல் உலகத்துக்காக நான் வாழ்ந்தது போதும், பாவ சந்தோஷங்களை அனுபவித்தது போதும், சிற்றின்ப மோகங்களுக்கு பின்னால் ஓடி அலைந்தது போதும், இனி இயேசுவினுடைய மெய் சந்தோஷத்தை மெய் சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவருக்காக நான் அவர் சொன்ன வழியில் நான் வாழப்போகிறேன் என்ற அர்ப்பணத்தோடு இந்த பலிபீடத்தின் அனுபவத்தில் ஒரு மனிதன் வர வேண்டும். ஹல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கின்ற அனுபவம். சவுல், அந்த பவுல் என்கிற சவுல் அன்றைக்கு சடுதி ஒளியிலே சந்திக்கப்பட்ட பொழுது முதலாவது அவர் செய்த வேலை, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர். அந்த ஒளி அவனை சந்தித்த பொழுது, அந்த சுவிசேஷ ஒளி அவனுக்கு கிடைத்த உடனே அவனுக்கு எல்லாம் புரிந்து விட்டது. எல்லாம் புரிந்து விட்டது. ஏற்கனவே அவனுக்கு வேத வசனங்கள் தெரியும், ஆனால் சுவிசேஷ ஒளி மட்டும் அவனை சந்திக்கவில்லை. கிறிஸ்து சுவிசேஷத்தின் ஒளியாய் அவனை சந்தித்த மாத்திரத்திலே அவனுக்கு புரிந்து விட்டது, கண்கள் திறந்து விட்டது. அவன் அப்பொழுது சொல்லுகிறான், உங்க சித்தம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. இதுதான் அர்ப்பணம், தேவ சித்தத்துக்கு ஒரு அர்ப்பணம். இந்த அர்ப்பணத்துக்குள், இந்த மனம் திரும்புதலுக்குள் நீங்கள் கடந்து வரும் பொழுது அந்த பலிபீடத்திலே அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. அந்த பாவ மன்னிப்பினால் நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகிறீர்கள். ஹல்லேலூயா. அதுபோல இன்றைக்கு சுவிசேஷ ஒளியை நீங்கள் பெற்று கிறிஸ்துவுக்குள் காலெடுத்து வைக்கும் பொழுது கர்த்தரா இயேசு கிறிஸ்துவு சிலுவையாகிய பலிபீடத்தில் சிந்தின பரிசுத்த இரத்தத்தினாலே உங்கள் பாவமற உங்களை கழுவி சுத்திகரித்து தேவனுக்கு முன்பாக நீதிமான்களும் பரிசுத்தவான்களுமாய் உங்களை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இனி உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இனி உங்களுக்கு அக்கினி கடல், நரக ஆக்கினை இல்லை. இனி உங்கள் மேல் பிசாசின் அதிகாரம் இல்லை. இனி பாவத்துக்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் அத்தனை வல்லமை உள்ளது.
இயேசுவின் இரத்தம் எந்த பாவியையும் மீட்க வல்லமை உள்ளது, எந்த நோயாளியும் குணமாக்கவும் அது வல்லமை உள்ளது, எந்த சாபத்தை உடைத்து மாற்றவும் கல்வாரியில் சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தம் இன்றும் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. இந்த பாவத்தின் காரணமாகத்தான் வியாதிகள், பயங்கர வியாதிகள், பாவத்தின் காரணமாகத்தான் பயங்கர சாபங்கள், பயங்கர நிம்மதி கேடுகள், ஒரு சமாதானம் இல்லை, வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இல்லை, வெறுப்பு, கசப்பு, பயங்கரமான ஒரு நிர்பந்தமான வாழ்க்கை. காரணம் பாவம். இந்த பாவத்தை இயேசு சிலுவையிலே எதிர்த்தார், இந்த பாவத்தின் கூரை ஒட்டித்தார். ஹல்லேலூயா. அந்த பாவம் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, சுவிசேஷத்தின் ஒளியில் வந்தவன் பலிபீடத்திலே அவருடைய மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பாகிய மீட்பையும் அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். இதை பெற்றுக்கொண்டு அடுத்த கட்டம், அங்கே ஒரு வெண்கல தொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, அது தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆசாரியன் கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் முன்னதாக தன்னை சுத்திகரித்துக் கொள்ளும்படிக்கு அந்த தண்ணீரை அவன் பயன்படுத்துகிறான். அப்படியாக சுத்திகரித்துக் கொண்டவனாய் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவன் சொல்லுகிறான், புதிய ஏற்பாட்டிலே உங்கள் அனைவரையும் கர்த்தர் தமக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினார் என்ற வசனத்தின்படி நாமும் கூட இரண்டாவதாக இந்த தண்ணீரிலே சுத்திகரிக்கப்படுகின்ற ஒரு அனுபவத்துக்குள் வர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த தண்ணீரை குறித்து பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 25:25 சொல்லுகிறது, நற்செய்தி குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். ஹல்லேலூயா. நற்செய்தி என்பது தேவ வசனம். அந்த வசனம் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5:26 படிக்கிறோம், தாம் அதை திரு வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதை? தாம் என்றால் கர்த்தர், அதை என்றால் சபையை. கர்த்தர் சபையை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார் என்று சொல்லி. ஆக தண்ணீர் தேவ வசனத்தை காட்டுகின்றது. ஹல்லேலூயா. இந்த தேவ வசனங்களினால் வருகிற ஒரு சுத்திகரிப்பு, ஒரு தகுதி பெறுகின்ற அனுபவம். ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, மனம் திரும்பி பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய வசனத்தை அனுதினமும் வாசிக்க வேண்டும். அந்த வசனங்களை வாசித்து, வசனம் வாசிக்க வாசிக்க நம்மை அது சுத்திகரித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நாம் நினைக்கிறது பலது தவறு என்று வசனத்தின் மூலம் உணர்த்தப்படுவோம். நாம் செய்கிறது சிலது சரியில்லை என்று வசனத்தின் மூலம் உணர்த்தப்படுவோம். இந்த வசனங்களை படித்து 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 வசனமாகிய தண்ணீரினாலே வருகிற சுத்திகரிப்பு, இந்த சுத்திகரிப்போடு தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, ஆரம்ப கட்டத்திலேயே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், இயேசுவை பின்பற்ற தீர்மானித்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த பைபிளை கையில் எடுத்து வசனத்தை நன்றாக கருத்தாக ஆசையோடு வாசிக்க வேண்டும். ஆமென். உண்மையை சொல்லுங்கள், எத்தனை பேர் ஒழுங்காக தினந்தோறும் வேத வசனத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இடையிடையே சில கரங்கள் உயரவில்லை, அது சங்கடமான காரியம். தேவன் தந்த அருமையான வேத வசனங்களை வாசிக்காமல் வேறு எதை வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக உங்கள் நேரங்களை செலவு பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் தந்த அருமையான கண் பார்வையை வேறு எதற்காக செலவு பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் தந்த படிப்பறிவை வேறு எதற்காக செலவு பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? அவருடைய பரிசுத்த மகத்துவமான வேத எழுத்துக்களை வாசியுங்கள், கருத்தாக படியுங்கள். அதனால் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தினால் அனுதினமும் சுத்திகரிக்கப்படுகின்ற ஒரு அனுபவம் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உண்டாக வேண்டும். கை உயர்த்தாதவர்கள் அத்தனை பேரும் உங்கள் உள்ளத்தில் உடனடியாய் தீர்மானித்து அதை செய்ய வேண்டும். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒரு ப்ரே அண்ட் ரீட் ஷெட்யூலர் என்று ஒரு சின்ன புத்தகம், கை புத்தகம் உங்களுக்கு கொடுத்தேன். எத்தனை பேர் ஒழுங்காக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? அதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற லீடர்ஸ் அதை சரியாய் கவனிக்கிறீர்களா? விட்டிருந்தால் கூட திரும்ப தொடருங்கள், தவறில்லை. ஹல்லேலூயா.
சில வாரங்கள் விட்டுவிட்டேன், சில மாதங்களே விட்டுவிட்டேன், தவறே இல்லை. இன்று முதல் திரும்ப அந்த புத்தகத்தை நீங்கள் எழுத தொடங்குங்கள். நீங்கள் பைபிள் வாசியுங்கள், ஜெபியுங்கள், இவைகளை விட்டுவிடாதிருங்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் இறங்குவதற்கு இந்த காரியங்கள் அத்தியாவசியம் தேவை. ஹலலூயா, ஹலலூயா. வசனத்தினால் கழுவப்படுதல். அடுத்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 3:5 வசனத்திலே சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று கர்த்தரா இயேசு கிறிஸ்து திட்டமாய் சொன்னார். ஒருவன் ஜலத்தினால் மறுபடி பிறவாவிட்டால், ஆவியினால் மறுபடி பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஹல்லேலூயா. ஜலத்தினால் மறுபடி பிறக்கிறது ஞானஸ்நானத்தை குறிக்கிறது. இந்த வெண்கல தொட்டியில இருக்கின்ற தண்ணீர் ஞானஸ்நானத்தையும் காட்டுகிறதாகவே இருக்கின்றது. இன்றைக்கு அன்பானவர்களே, சுவிசேஷ ஒளியை பெற்றவர்கள், இயேசுதான் தேவன், இயேசுதான் இரட்சகர், இயேசுவே எனக்காக என் பாவங்களுக்காய் மரித்து உயிர்த்தவர் என்பதை அறிந்து விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கட்டாயம் ஞானஸ்நானம் பெற வேண்டும். நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையினாலே தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அதை யார் இன்னும் எடுத்துக்கொள்ளவில்லையோ இன்றைக்கு தீர்மானியுங்கள். இந்த சுவிசேஷ ஒளியின் கீழாய் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்பை பெறுங்கள், வசனத்தினால் பரிசுத்தம் அடையுங்கள், ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானஸ்நானத்தை தள்ளி போடாதிருங்கள். ஆண்டவர் இயேசு வருத்தத்தோடு தெரிவித்தார், இந்த தெய்வ பக்தி உள்ளவர்கள் என்று தங்களை காட்டிக்கொள்ளுகிற பரிசேயர்களும் சதுசேயர்களுமோ வென்றார். யோவானாலே ஞானஸ்நானம் பெறாமல் தேவனுடைய ஆலோசனையை தள்ளி போட்டார்கள். இயேசு வருத்தத்தோடு அதை தெரிவித்தார். நீங்கள் பக்தி உள்ளவர்கள், பிறந்தது முதல் கிறிஸ்தவர்கள், பைபிள் வசனத்தை வாசிக்கிறவர்கள், எல்லாம் அறிந்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், ஆனால் இயேசு சொன்னது போல தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையாகிய ஞானஸ்நானத்தை தள்ளி போடுகிறீர்கள். இனிமேலும் அந்த ஞானஸ்நானம் என்கிற தேவ ஆலோசனையை தள்ளி போடாதபடி அந்த தேவ ஆலோசனையை நிறைவேற்றுங்கள். ஹல்லேலூயா. தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். அப்பொழுது தேவன் உங்களோடு உடன்படிக்கை செய்து உங்களுடன் என்றும் இருப்பார். ஹல்லேலூயா. எனவே பிரகாரத்திலே இந்த அருமையான அனுபவங்கள் நடைபெறுகிறது. எப்படி சூரிய ஒளி எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ ஒளியும் எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீத்துவிலே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா மனுஷரையும் ரட்சிக்கத்தக்கதான தேவ கிருபையானது பிரசன்னமாகி இருக்கிறது என்று 2:11 சொல்லப்பட்டிருக்கின்றது. ரோமர் 1:19-20 சொல்லியிருக்கிறது, யாருக்கும் போக்கு சொல்ல இடமில்லாமல் தேவனை அறிகிற அறிவு சிருஷ்டியின் மூலமாக எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எப்படி சூரிய ஒளி எல்லாருக்கும் பொதுவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே போலவே சுவிசேஷ ஒளியும் எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த சுவிசேஷ ஒளியில் இருந்தும் கூட கண் தெரியாதவர்கள் சூரிய ஒளி இருந்தும் இருளிலே நடக்கிறது போல அநேகர் இன்றைக்கு சுவிசேஷ ஒளி எல்லாருக்கும் பிரசன்னமாக இருந்தும் கூட அதை அறிய முடியாமல் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆமென். எனவே ரட்சிக்கப்படாத தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய கண்கள் திறக்கப்படும்படி நாம் ஊக்கமாய் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். அவளுக்கு பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு சூரிய ஒளி இருக்கிறது மாதிரி சுவிசேஷ ஒளி நிறைவா இருக்குது, அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. ஆனா அந்த சூரிய ஒளி இருந்தும் கண் பார்வை இல்லாட்டா என்ன செய்ய முடியும்? அதே மாதிரிதான் இந்த கண் பார்வை, அகக்கண், உள்ளத்தின் கண் பார்வை இல்லாம இப்பிரபஞ்சத்தின் அதிபதி குருடாக்கி போட்டிருக்கான். அப்ப நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த இப்பிரபஞ்சத்தின் அதிபதியுடைய குருட்டாட்டங்கள் மாற வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது அந்த குருட்டாட்டங்கள் மாறும், அவர்கள் கண்கள் திறக்கும், அவர்களுக்காய் வைக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ ஒளியிலே அவர்கள் இயேசுவை கண்டு கொள்வார்கள். ஹல்லேலூயா. பரலோகத்தின் வழியை கண்டு கொள்வார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர்களும் இந்த கிறிஸ்துவின், கிறிஸ்துவை தேடி பிரகாரத்துக்குள்ளே கடந்து வருவார்கள்.
அர்ப்பணிப்பார்கள், பாவ மன்னிப்பை பெறுவார்கள், வசனத்தை ஏற்றுக்கொள்வார்கள், அதனால் சுத்திகரிக்கப்படுவார்கள். அது மட்டுமல்ல, ஞான ஸ்நானம் பெற்று இயேசு நீதிபரர் என்று சாட்சியிடுவார்கள். ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்கள், இந்த ஆசாரியன் கூடாரத்திற்குள்ளே பிரவேசிக்கின்றான். கூடாரத்திற்குள்ளே இவன் பிரவேசிக்கும் பொழுது வெளி உலகத்தை விட்டு ஒரு புது உலகத்துக்குள் பிரவேசிக்கிறது போல உள்ளே பிரவேசிக்கிறான். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அவன் சூரிய ஒளியின் கீழாய் நின்று கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுதோ அவன் ஒரு புதிய அனுபவத்துக்குள் போகிறான். அங்கே சூரிய ஒளி இல்லை, அது ஒரு கூடாரம், அது முழுவதும் அடைக்கப்பட்ட ஒரு கூடாரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், அங்கே உள்ளே போகும்போது வேற எந்த வெளிச்சத்துக்கும் வழி இல்லை. கடந்த முறை அமெரிக்கா சென்றிருந்த பொழுது ஒரு இடத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவி இருக்கிறார்கள். ஆசரிப்பு கூடாரத்துடைய அதே அளவுகளிலே ஏறக்குறைய அதே மெட்டீரியல்ஸ், அதே அந்த பொருட்களை கொண்டு அப்படியே அவர்கள் அதை வைத்திருக்கிறார்கள். அங்கே போய் நான் பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அங்கே உள்ளே கூடாரத்துக்குள்ள போகும்போது எந்த ஒரு வெளிச்சத்துக்கும் இடமே கிடையாது. அப்படி பலவிதம் மூடிகள் போட்டு அங்க மூடி போட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள் அந்த மனுஷன் ஏறி செல்லுகிறான். அப்ப உலக அறிவு, உலகத்தின் ஒளி இவைகளை விட்டு சுவிசேஷ ஒளியினால் நடத்தப்பட்டு இப்பொழுது கூடாரத்துக்குள், பரிசுத்த ஸ்தலத்துக்குள், சபைக்குள் அவன் கால் எடுத்து வைக்கிறான். ஹல்லேலூயா. இப்பொழுது அவன் ஒரு வேறுபாட்டின் அனுபவத்துக்குள்ளே கடந்து வருகின்றான். கூடாரத்துக்குள்ளே கால் வைக்கும் பொழுது மற்ற உலக காரியங்களை விட்டு அவன் வேறுபட்டு கிறிஸ்துவுக்குள்ளாய், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் அனுபவத்துக்குள்ளாய் அந்த மனிதன் கடந்து வருகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதைத்தான் இயேசு திட்டவட்டமாய் சொல்லி இருக்கிறார், நீங்கள் உலகத்தையும் சிநேகித்து தேவனையும் சிநேகிக்க முடியாது. ஆமென். உலக சிநேகம் தேவனுக்கு எதிரான பகையாயிருக்கிறது. நாம் உலகத்தார் அல்ல, நான் உலகத்தான் அல்ல, அதுபோல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று இயேசு திட்டமாய் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று இயேசு திட்டமாய் சொல்லி இருக்கிறார். எனவே உலகத்தில் உள்ள ஆசை இச்சைகள் எல்லாம் அழிந்து போகும். இவைகளை எல்லாம் மனதில் கொண்டு இந்த உலகத்தை நம்பி நம்பி வாழ்ந்து, உலகத்தை அனுபவிக்கணும் அனுபவிக்கணும்னு வாழ்ந்து கடைசியில் அனுபவிக்கிறதெல்லாம் பேயும், நோயும், சாபமும், துன்பமும், நிம்மதியற்ற வாழ்க்கையும் தான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். உலகத்தை தேடி போய் போய் எனக்கு கிடைத்தது இதுதான். ஆகவே இந்த உலகம் அல்ல, இந்த உலகத்தை எல்லாம் படைத்த இயேசுவே எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகம் நிலையானது அல்ல, இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையும் நிலையானது அல்ல. எனவே உலகத்தை சிநேகித்து வாழ்ந்தது போதும், உலக பொருளை சிநேகித்து வாழ்ந்தது போதும், உலகத்தின் பதவி பட்டங்களுக்காக வாழ்ந்தது போதும், பணத்துக்காக, பொருளுக்காக, சொத்துக்காக வாழ்ந்தது போதும், அழகுக்காக, மாய்ந்து போகிற மாயையான காரியங்களுக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும், இனி என் இயேசுவுக்காக வாழ்வேன். ஹல்லேலூயா. நான் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்பேன். கர்த்தருடைய சரீரமாகிய சபையிலே நான் ஒரு அங்கமாக மாறுவேன். அங்கேயும் ஒரு கை, இங்கேயும் ஒரு கை. ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலுக்குள்ளும் ஒரு காலை வைத்துக் கொண்டு வெளியேயும் ஒரு காலை வைத்துக் கொண்டு நிற்க முடியுமா? ஹல்லேலூயா. அந்த ஆசாரியன் அவன் பலிபீடத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து வெண்கல தொட்டியில் தன்னை சுத்திகரித்துக் கொண்டு அருமையாய் உள்ளே ஆயத்தத்தோடு தகுதியோடு பிரவேசிக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு முழு மனதோடு கூட இந்த உலகத்திலே எந்தெந்த காரியங்களை விட்டு விலகு என்று பைபிள் சொல்லுகிறதோ அந்த வசனங்களை நான் படிக்கையிலே அவைகளை விட்டு விலகுவேன். ஹல்லேலூயா. விட்டு விலகு என்று எந்த வசனத்தை நீங்கள் படித்திருக்கிறீர்களோ, எதை உங்கள் காதுகளில் கேட்டிருக்கிறீர்களோ அதை விட்டு விலகுங்கள். அது இயேசு சொல்லி இருக்கிற கட்டளை. ஹல்லேலூயா. விட்டு விலக வேண்டியதையும் நாம் 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 கையில் வைத்துக் கொண்டு இயேசுவை பின்பற்றுவோம் சொல்லும் பொழுது அதை இயேசு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். இயேசுக்கு பிடிக்காத ஒரு சரக்கை நீ கையில் வைத்துக் கொண்டு இயேசுக்கா இயேசுவோடு வாழ முடியுமா? முடியவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகான் என்பவன் தேவனுடைய கட்டளையை மீறி ஒரு பாபிலோனிய சால்வையும் அந்த பொன் பாலத்தையும் எல்லாம் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய சபைக்குள்ளே கொண்டு வைத்திருந்த பொழுது அவனால் சபைக்குள் இருக்க முடிந்ததா?
முடியவில்லை. ஆகவே தேவன் எதை விரும்பவில்லையோ அதை விட்டு தள்ளத்தான் வேண்டும். அல்லேலூயா. தேவன் எதை விலக்கினாரோ, தேவன் எதை வேண்டாம் என்று சொன்னாரோ அதை விட்டு தள்ளத்தான் வேண்டும். அல்லேலூயா. அதையும் ஆகானை போல ஒழித்து எடுத்துக்கொண்டு வந்து கூடாரத்துக்குள் மறைத்து வைத்தால் பிறகு அது நமக்கு ஆபத்தாக முடிந்து போகும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் முன் செல்ல முடியாது, வீழ்ச்சி அடைந்து போகும். அல்லேலூயா. அன்பர்களே, நன்றாக சிந்தியுங்கள். இன்றைக்கு ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற, சபைக்குள் மெய்யாகவே பிரவேசிக்கிற, கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சபையில் அங்கமாகின்ற ஒரு தெளிவான திட்டமான அனுபவத்தை உடையவர்களாய் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மாறுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களிடத்தில் அன்பாக ஒன்றை கேட்கட்டும். இந்த அனுபவத்துக்குள் நீங்கள் வரும் பொழுது, ஏன் இங்க ஒரு சபையில் அங்கத்துவம், அங்க ஒரு சபையில் அங்கத்துவம் என்று சொல்லி ரெண்டு சபைகளில் எதற்கு நீங்கள் அங்கத்துவம் வைக்க வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். நீங்கள் கர்த்தருடைய சரீரமாகிய சபையிலே அங்கமா இருக்கும் பொழுது, ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற சபையிலே நீங்கள் அங்கம் வகித்த பிறகு, ஏன் அது அல்லாத இன்னொரு சபையிலும் எதற்காக அங்கத்துவத்தை நீங்கள் தொடர வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாய் தகப்பன் இந்த அனுபவங்களை வாஞ்சித்து விரும்பி இயேசுவுக்காக வாழும்படி தீர்மானித்து கூடாரத்துக்குள் பிரவேசித்த பிறகு, ஏன் உங்கள் பிள்ளைகளை மட்டும் அப்படி இல்லாத சபைகளில் தொடரும்படி நீங்கள் அனுமதிக்க வேண்டும்? உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய உள்ளாக இருக்கிற சிந்தனைகள் என்ன? அல்லது சில சந்தேகங்கள், பயங்கள் தான் என்ன? இன்றைக்கு அவைகளை தேவனிடத்திலே சொல்லி சரிபடுத்தி, சந்தேகங்கள் இருந்தால் இன்னும் தேவனிடத்திலே நீங்கள் தைரியமாய் கேட்கலாமே, அவர் ஒன்றும் நம்மை அடித்து விட மாட்டார். அதை தெளிவுபடுத்தி, நானும் என் வீட்டாருவோமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. அந்த யோசுவா பக்தன் இவ்வளவு தைரியமாய் சொன்னான், இஸ்ரவேலே உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், ஆனா நீ கீழ்படுகிறதும் கீழ்படியாததும் உன்னுடைய இஷ்டம், ஆனா நானும் என் குடும்பம் ஒரு தீர்மானம் பண்ணிட்டோம், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. நோவாவும் அவன் குடும்பத்தாரும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அவன் தன் பிள்ளைகளையும் பேழைக்குள்ளே பிரவேசிக்க வைத்தபடியினால் அந்த ஜலப்பிரளயம் அவனுக்கு அதிக வேதனையை கொடுக்கவில்லை. சொந்த பிள்ளையில் ஒரு பிள்ளை வெள்ளத்தில் ஆகியிருந்தால் பேழை அவனுக்கு இன்பமாக இருந்திருக்குமோ? பேழை அவனுக்கு நிம்மதியாக இருந்திருக்குமோ? எனவே தேவ பிள்ளைகளே, இவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. கூடாரத்துக்குள் பிரவேசியுங்கள். என்றைக்கும் பிரகார கிறிஸ்தவனாக, சூரிய ஒளியிலே சுவிசேஷ ஒளியிலே நிற்கிறவனாக என்றைக்கும் என்னை தேற்ற வேண்டும், ஆற்ற வேண்டும், இயேசு என் காயத்தை கட்ட வேண்டும், எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரே நிலையில் பிரகார கிறிஸ்தவனாக அப்படியே சுவிசேஷ ஒளியை மட்டும் பெற்றுக்கொண்டு நிற்கிற அனுபவத்தை விட்டு இன்றைக்கு கர்த்தருடைய சபையிலே உறுதிப்படுங்கள். இயேசுவின் வருகை சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய சபையை எடுத்துக்கொள்ளும்படி, சபையாகிய மனவாட்டியை தம்மோடு சேர்த்துக் கொள்ளும்படி இயேசு வேகமாக வருகிறார். அல்லேலூயா. எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, சபையை குறித்து பலவித சந்தேகங்களோடு வாழாதபடி, எந்த சந்தேகம் இருந்தாலும் ஓப்பனா இயேசுட்ட ஜெபம் பண்ணுங்க. இயேசு உங்க சந்தேகங்களை தீர்ப்பார். நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்புறம் நீங்க பைபிள் வாசிக்கும் போது அந்த வசனங்கள்ல இருந்து கர்த்தர் உங்க சந்தேகத்தை கிளியரா தீர்த்துருவார். அல்லேலூயா. உண்மையான உள்ளத்தோடு சந்தேகத்தை கேளுங்க. அல்லது என்னுடைய பிரசங்கத்தின் மூலம், வேறொரு ஊழியக்காரருடைய பிரசங்கத்தின் மூலம் உங்க சந்தேகத்துக்கு பதிலே கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அதனால உங்களுக்கு கரெக்டா தெளிவு கிடைக்கும், கரெக்டா தெளிவு கிடைக்கும். ஆயிரம் சந்தேகங்களை நானும் கடந்து வந்திருக்கிறேன். மனுஷங்களுக்கு சந்தேகம் வரத்தான் செய்யும். நமக்கு எதிர்காலத்தை குறித்து சில பயங்கள் வரத்தான் செய்யும். மனுஷனை குறித்து பயம் வரும், குடும்பத்தை குறித்து பயம் வரும், உறவினர்களை குறித்து பயம் வரும், எல்லா பயங்களும் இருக்கத்தான் செய்யும். ஆனா வசனம் சொல்லுது, மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், தேவ பயமோ ஜீவ ஊற்று. அல்லேலூயா. அப்ப மனுஷருக்கு பயப்படுகிற பயத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகணும், நமக்கு இருக்கிற சந்தேகங்கள் இருந்து நிவர்த்தி ஆகணும். ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, எல்லாவற்றையும் இயேசுவிடத்துல சொல்லுங்க. சும்மா இயேசுவிட்டையும் சொல்லாம, செய்ய வேண்டிய காரியத்தையும் செய்து கர்த்தருக்குள்ள உறுதிப்படாம அப்படியே நீங்க ரெண்டு பக்கமா அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் கஷ்டம். அதனாலதான் நான் இவ்வளவு திட்டமா சொல்றேன். நீங்க இவ்வளவு நாள் இப்படி ரெண்டு பக்கமா நின்றுகிட்டு இருப்பீங்க, ரெண்டு படகுல கால் வச்சுட்டு இருப்பீங்க, ரெண்டு வழியில காலை வச்சுட்டு இருக்க முடியுமா? முடியாது. ஆகையினால உங்கள் நன்மைக்காக, உங்கள் மேல் இருக்கிற உரிமையோடும் அன்போடும் திட்டமாக நான் சொல்லுகிறேன், இதை குறித்து சிந்தித்து ஒரு நல்ல தீர்மானம் செய்யுங்கள். அல்லேலூயா. கூடாரத்துக்குள்ளே பிரவேசியுங்கள், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசியுங்கள், கர்த்தருடைய சபைக்குள்ளே பிரவேசியுங்கள். அல்லேலூயா. இந்த வேறுபாட்டின் வாழ்க்கை
சில வேளை இந்த வேறுபாட்டின் வாழ்க்கைக்குள் வரும் பொழுது உலகத்திலுள்ள எல்லா காரியத்திலும் நம்ம போய் நிற்க முடியாது, அனுபவிக்க முடியாது. உலகத்தாருடைய நிந்தை அவமானம் தூஷண வார்த்தைகளையும் சிலவளை கேட்க வேண்டியதா இருக்கும். எல்லாம் நடக்கட்டும், ஆனால் எனக்கு கிடைக்கிற இந்த பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவம் அது இந்த நிந்தைக்கும் பரிகாசத்துக்கும் ஈடே ஆகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் என்ன வேணா சொல்லிட்டு போட்டையா, என்ன வேணா சொல்லிட்டு போட்டு, பைத்தியக்காரன் சொல்லிட்டு போட்டு, அதுக்கு மிஞ்சி சொல்லிட்டு போட்டு, இயேசுவே சொன்னானுங்களே நம்மளை சொல்லாம இருப்பாங்களா? அதனால இதையெல்லாம் ஒன்றும் கண்டுகொள்ளாமல் என்னுடைய ஆத்மீக பிரகாசத்துக்காக, என்னுடைய நித்திய ஜீவனுக்காக நான் கூடாரத்துக்குள் பிரவேசிக்க தீர்மானிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூடாரத்துக்குள் பிரவேசித்த பிறகு இங்கே மூன்று பணிமுட்டுகள், ஒன்று சமூகத்தப்பம் வைக்கிற மேஜை, ஒன்று குத்துவிளக்கு, ஒன்று தூப பீடம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே என்ன ஒளி தெரியுமா? அங்கே சூரிய ஒளி. இந்த கும்பம் முற்றிலும் மூடப்பட்ட கூடாரத்துக்குள்ளே வந்தாச்சு, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்தாச்சு. இப்ப பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஒரே ஒரு ஒளி தான் வீசுது. என்ன ஒளி? குத்துவிளக்கின் ஒளி. குத்துவிளக்கு கொடுக்கிற வெளிச்சம் தான் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கு. சமூகத்தப்பம் வைக்கிற மேஜையில ஏதாவது செய்யணும்னா குத்துவிளக்கு வெளிச்சத்துல தான் செய்யணும். அந்த குத்துவிளக்குல ஏதாவது செய்யணும்னாலும் அந்த வெளிச்சத்துல தான் செய்யணும். தூப பீடத்துல தூபம் போடணும்னாலும் குத்துவிளக்கு வெளிச்சத்துல தான் செய்யணும். எல்லாமே இந்த குத்துவிளக்கினுடைய வெளிச்சத்துல தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இந்த வெளிச்சத்தை குறித்து, இந்த ஒளியை குறித்து பார்க்கும் போது சில வசனங்களை சொல்லுகிறேன். யோவான் 5:35 சொல்லுகிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். யோவான் ஸ்நாபகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அப்ப ஒரு தேவ ஊழியக்காரன், ஒரு சபைக்குள் ஒரு ஆத்மா வந்தவுடனே கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள், கூடாரத்துக்குள் ஒரு ஆத்மா பிரவேசித்த உடனே அவன் எந்த வெளிச்சத்தை பார்க்கிறான்னா, அந்த ஊழியக்காரன் எப்படி இருக்கிறா, என்னை நடத்துகிற அந்த மேய்ப்பன் ஊழியக்காரருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அவருடைய பேச்சு எப்படி இருக்கு, அவருடைய நடை எப்படி இருக்கு, அவருடைய காரியங்கள் எப்படி இருக்குன்னு அந்த சாட்சி, அந்த ஊழியக்காரனுடைய சாட்சியின் ஒளிதான் இந்த உள்ளே வந்த மக்களுக்கு இயேசுடைய அல்லது கிறிஸ்து மார்க்கத்தினுடைய வழி என்னது அப்படின்னு காண்பிக்குது. ஹல்லேலூயா. அப்ப ஊழியக்காரர்கள் மிக முக்கியமானவர்கள். ஊழியக்காரர்கள் தங்களை அதிக கவனத்தோடு பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா புதிதாய் மீட்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வருகிற ஒரு தேவ பிள்ளை எந்த ஒளியிலே வெளிச்சம் கண்டு கிறிஸ்து மார்க்கம்னா என்ன அப்படின்னு எப்படி அறிஞ்சிக்கிறாருன்னா, அந்த ஊழியக்காரருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அவர், ஓஹோ அப்ப இதை செய்யக்கூடாது, இதை செய்யலாம், இது நல்லது, இது கெட்டது, இப்படி சொல்லி அவர் பழகிக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக பிலிப்பியர் 2:14 சொல்லுகிறது, சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். மத்தேயு 5:14 சொல்லுகிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மத்தேயு 5:16 சொல்லுகிறது, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு, பாவத்தையும் தள்ளிவிட்டு, நம்மை விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் யாரை காட்டுகிறது? விசுவாசிகளை காட்டுகிறது. அல்லேலூயா. இந்த சபையில் உள்ள விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சுடர்கள், ஒவ்வொருவரும் உலகத்துக்கு வெளிச்சம். நீங்கள் ஒவ்வொருவரும் செய்கிற நற்கிரியைகள் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. எனவே சபைக்குள் நுழைந்த ஒரு ஆத்மா ஊழியக்காரரை பார்க்கிறது, ஏற்கனவே இந்த சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளை பார்க்கிறார். இந்த விசுவாசிகள் எப்படி வாழுகிறார்கள், எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறார்கள், எப்படி பழகிக் கொள்ளுகிறார்கள், அவருடைய வீடுகளில் காரியங்கள் எப்படி நடக்கிறது, அவர்கள் தெருவில் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள், கடையில் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள், வேறு பொதுஸ்தலங்களில் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள், அவருடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கிறது, எல்லாவற்றையும் பார்க்கிறார். இப்படியாக எல்லாவற்றையும் பார்த்து அவங்களும் பழகுறாங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன்னா எல்லாரும் பைபிளை தரவா படிச்சிட மாட்டாங்க, உடனே எல்லாரும் அப்படியே தேவ ஆவியினால வழி நடத்தப்பட்டுற மாட்டாங்க.
அவங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்த உடனே அவங்களுக்கு எந்த வெளிச்சத்துல காரியங்களை பார்க்க முடியுதுன்னா அந்த ஊழியக்காரனுடைய சாட்சியிலையும் அந்த விசுவாசிகளுடைய சாட்சியிலும். ஹலேலூயா. இந்த ரெண்டு சாட்சிகளும் ஒரு சபையில நல்லா இருக்கும் என்றால் அங்கே வரக்கூடிய ஒரு புதிய ஆத்துமா மெய்யான கிறிஸ்தவத்தை அப்படியே கண்டுகொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த விஷயத்திலே நாம் எல்லாரும் கடமைப்பட்டவர்களும் நாம் எல்லாரும் பங்குள்ளவர்களுமாக இருக்கிறோம் என்பதை மறக்க கூடாது. ஊழியர்கள் விசுவாசிகள் அனைவரும் தங்கள் வரிசைகளின்படியே தங்களை அதிகமாக பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் சீர்தூக்கி பார்த்து குறைகள் அவ்வப்போது வரத்தான் செய்கிறது. அந்த குறைகளோடு தொடராமல் குறைகளை எப்படி நிவர்த்தி செய்யலாம், அந்த குறை எப்படி சரி செய்யலாம், என்னுடைய வெளிச்சம் இன்னும் பிரகாசமா இருக்க நான் என்ன செய்யலாம் என்றுதான் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆவலா இருக்கணும், கவனமா இருக்கணும். அந்த வாஞ்சை இருந்தால் நீங்கள் வழிதப்பி போக கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இயேசுக்காக வாழ வேண்டும், பரலோக ராஜ்யம் போக வேண்டும், பரிசுத்தமா வாழணும், எல்லாருக்கும் முன்பாக நல்ல ஒரு முன்மாதிரி உள்ள ஜீவிதம் செய்யணும் என்கிற உள்ளான ஆசை இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயம் கைவிட மாட்டார். ஆமென். உன் வாழ்க்கையில் சில தவறுகள் வந்தாலும் சில சிக்ஷைகளால் உன்னை திருத்தி மறுபடியும் கர்த்தர் உன்னை எடுத்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தர் உன்னை அவ்வப்போது சிக்ஷிப்பார். உன் தவறுகளுக்காய், உன் குறைகளுக்காய், உன்னுடைய வழி தவறுதல்களுக்காக சிக்ஷித்து உன்னை திருத்தி மறுபடியும் பிரகாசத்துக்குள் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. எனவே அன்பான விசுவாசிகளே, சிந்தித்து பாருங்கள், நாம் இன்றைக்கு மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா, மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறவர்களா இருக்கிறோமா? நம்மை பார்த்து மற்றவர்கள் படிக்கத்தக்கதான நல்ல பேச்சு, நல்ல ஜீவியம், நல்ல பார்வை, நல்ல சிந்தை, நல்ல நடக்கை, இவைகளை நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? நம்முடைய குடும்ப வாழ்வை பற்றி இன்னொருவன் அவனுடைய குடும்பத்துக்கு முன்மாதிரியா எடுக்க முடியுமா? நம்முடைய அலுவலகத்தில் அல்லது வேலை ஸ்தலத்தில் நடந்து கொள்ளுகிற அந்த அனுபவத்தை இன்னொரு மனிதன் ஒரு முன்மாதிரியா எடுக்க முடியுமா? சபைக்குள்ளே நாம் பேசுகிறது, பழகுகிறது, நடக்கிறது, இவைகளை மற்றவர்கள் முன்மாதிரியா எடுத்து நடக்கலாமா? உங்க முன்மாதிரி கரெக்டா இருக்குதா? யோசித்து பாருங்க. இல்லைன்னா உங்க விளக்க நீங்க சரிப்படுத்தணும். அல்லேலூயா. அந்த ஒளியிலே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள காரியங்கள் நடக்கும். இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா இன்னொன்று சொல்றேன். வெளிப்படுத்தல் 1:20 சொல்லுது, அந்த ஏழு சபை, ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம், அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம். அப்போ விளக்குக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, சபை. அப்போ ஒரு சபையில் இருக்கிற ஊழியக்காரரும் பிரகாசிக்கிறார், விசுவாசிகளும் பிரகாசிக்கிறாங்கன்னா தானாகவே அந்த சபையே என்ன செய்கிறது? பிரகாசிக்கிறது. அது மலைமேல் அமர்ந்த பட்டணம் போல எல்லா மக்களுக்கும் என்ன செய்கிறது? ஒளி கொடுக்கிறது. அப்படிப்பட்ட சாட்சியின் ஒளி நம்முடைய சபையில வீச ஆரம்பிச்சிட்டுனா தூரத்தில் இருந்தும் சமீபத்தில் இருந்தும் ஓடி வருவார்கள் நம்முடைய சபையை தேடி. ஆமேன், ஆமேன். உங்களுக்கு உற்சாகம் இல்லையா? கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பாத்தீங்களா, நம்ம அதிக சத்தமா ஆராய்ச்சினால ஆளெல்லாம் ஓடி வராது. புரிஞ்சாச்சா? நாம வந்து பெரிய காரியங்கள் எல்லாம் செஞ்சிட்டதுனால, பெரிய கட்டடத்தை கட்டிட்டதுனால ஆலயம் நிறைய ஆள் வந்துராது. எப்ப ஆள் வரும் தெரியுமா? வெளிச்சத்தை பார்த்து தான் மற்றவர்கள் ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா. இந்த சாட்சியின் ஒளி, இந்த சாட்சியின் ஒளி சபையில நல்லா எழும்பும் பொழுது அப்படியே வந்து அப்பிக்கிடுவாங்க. ஒரு இருட்டுல ஒரு லைட்டை கொளுத்தி வைங்க, அப்படியே அந்த பூச்சிகள்லாம் வந்து என்ன செய்யும், எங்கிருந்து வருதுன்னே தெரியல, டக்கு 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 டக்குன்னு வந்து அந்த வெளிச்சத்துல வந்து சேருது பாருங்க. இதே மாதிரிதான் நம்ம சாட்சியின் ஒளி நல்லா பிரகாசிக்கும் பொழுது எல்லாரும் ஓடோடி வந்து என்ன பண்ணுவாங்க, வந்து சேருவார்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமீன். எல்லாரும் ஒரு நிமிஷம் நெஞ்சில கை வைங்க. என்னுடைய சாட்சியின் ஒளியினால் இந்த சபைக்கு நிறைய ஆத்துமாக்கள் வரப்போகிறார்கள். சொல்லி பாருங்க, என்னுடைய சாட்சியின் ஒளியினால் இந்த சபைக்கு அநேக ஆத்துமாக்கள் வரப்போகிறார்கள். என்னுடைய சாட்சியின் ஒளியினால் கிறிஸ்துவுக்குள் அநேகர் வரப்போகிறார்கள். அல்லேலூயா. இதுதான் நமக்கு வேண்டும். நாம் எல்லாரும் ஒரு விளக்குகளாக இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள். அடுத்தது, இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்த உடனே ஒரு சமூக தப்ப மேஜை வந்து இருக்கிறது. இந்த சமூக தப்பம் மேஜை பார்த்தீங்கன்னா
அங்கே வசனங்கள் எல்லாவற்றுக்கும் இருக்கிறது. நான் சிம்பிளா அவுட்லைனா சொல்லிட்டு போறதுனால எல்லா வசனமும் சொல்லல. அப்போ இங்க என்ன நடக்கும்னா, இந்த சமூகத்தப்பம் வைக்கிற மேஜையின் மேலே 12 அப்பங்கள் மெல்லிய மாவினால் செய்யப்பட்ட நல்ல 12 அழகான அப்பங்கள். இத ரெண்டு அடுக்காக இந்த ஆசாரியன் என்ன செய்யணும், வைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது ஆசாரியனுடைய வேலை. அப்போ அந்த சமூகத்தப்ப மேஜையின் மேல் அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது போல, கிறிஸ்துவாகிய அந்த மேஜையின் மேலே 12 கோத்திரங்களாகிய இஸ்ரவேல் பிள்ளைகள் அனைவரும் அங்கே நினைப்பூட்டுதலாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹலேலூயா. அப்ப கிறிஸ்துவாகிய மேஜையின் மேலே 12 கோத்திரங்களும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஹலேலூயா. இதுதான் அந்யோன்யத்தை காட்டுகிறது. ஒருவருக்கொருவர் என்ன, அந்யோன்யம், அந்யோன்யம். 12 கோத்திரங்கள் அவர்கள், ஆனால் 12 கோத்திரம் சேர்ந்ததுக்கு பேர் தான் இஸ்ரவேல். ஹல்லேலூயா. இதே போல நமக்குள்ளேயும் பல டிஃபரன்சஸ் உண்டு, பல வித்தியாசங்கள் உண்டு, ஆனால் நாம் எல்லாரும் சேர்ந்ததுதான் கர்த்தருடைய சபை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. ஆமென். ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இந்த ஒரு அந்யோன்யம் என்கிறது சபைக்குள் இருக்கிறது. மனம் திரும்புதலை குறித்து சொன்னேன், ஞான ஸ்நானத்தை குறித்து சொன்னேன், வேறுபடுதலை குறித்து சொன்னேன், அந்யோன்யத்தை குறித்து சொல்லுகிறேன். இவையெல்லாம் அஸ்திபார உபதேசங்கள். அப்போ இந்த அந்யோன்யம் என்பது சபைக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற ஒரு அஸ்திபார உபதேசம். அந்யோன்யமா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும், அந்யோன்யமா இருக்கணும். படித்தவர்கள் வரலாம், படிக்காதவர்கள் வரலாம், பணக்காரர்கள் வரலாம், ஏழைகள் வரலாம், அந்த ஜாதி வரலாம், இந்த ஜாதி வரலாம், அந்த ஊர் வரலாம், இந்த ஊர் வரலாம், அந்த மொழி வரலாம், இந்த மொழி வரலாம், எல்லாரும் வரலாம். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வந்து 12 அப்பங்களும் ஒரே கிறிஸ்து என்கிற மேஜையின் மேலே ஐக்கியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு அருமையான வசனத்தை வாசிப்போம், 1 கொரிந்தியர் 10:16-17. ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமா இருக்கிறோம். இங்கே சொல்லப்படுகிறது, அநேகராகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் பாருங்க, சபைக்குள்ளே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நடக்கிற விஷயம். எல்லாரும் சபைக்குள்ள வந்தோன்னா அன்பு கூறணும், ஐக்கியப்படணும், ஒரு மனமா இருக்கணும், அந்யோன்யமா இருக்கணும், ஃபெலோஷிப்பா இருக்கணும். ஹல்லேலூயா. எதை செய்தாலும் இந்த அந்யோன்யத்தை காத்துக்கிடணும். பாடல் பாடும் பொழுதும் இந்த அந்யோன்யம் இருக்கணும். பாட்டுல குறை கண்டுபிடிக்க ஆரம்பிக்க கூடாது. பாட்டு நடத்துகிறவ சரியா பாடலையே, இசைக்கருவி வாசிக்கிறவ சரியா வாசிக்கலையே, அவர் சரியா கைத்தட்டலையே, இப்படி நாம என்ன செய்யக்கூடாது, ஆரம்பிக்க கூடாது. பாடல் என்பது கர்த்தருக்கு செலுத்துகிற ஒரு பலி. அதுல எல்லாரும் எப்படி இருக்கணும், அந்யோன்யமா இருந்து பாடும் பொழுது அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். ஒரே வாயினால் அந்த சத்தம் மேல போகும். ஹல்லேலூயா. ஆராதிக்கும் பொழுதும் இப்படிதான். எதை செய்தாலும், ஒரு ஊழியத்துக்கு போறீங்க, சுவிசேஷ ஊழியத்துக்கு, அல்லது சிலரை விசாரிக்கிற ஒரு ஊழியத்துக்கு போறீங்க, எதுக்கு சென்றாலும் இந்த அந்யோன்யத்தை காத்துக்கிடணும். ஹல்லேலூயா. நம்ம எத்தனையோ ஊழியங்கள்ல சகோதரங்கள் சேர்ந்து செய்கிறோம், அதன் நடுவில் இந்த சகோதர சிநேகம், இந்த அந்யோன்யம், கிறிஸ்துவுக்குள்ளான அந்யோன்யம் என்பது மிக ஸ்ட்ராங்கா நிக்கணும். அந்யோன்யத்தை விட்டுட்டு நாம கர்த்தருக்காக ஏதாவது ஒண்ணு செய்தோம்னா அது பெருசா வெற்றி பெறாது, தேவனால் அங்கீகாரம் பெறாது. அல்லேலூயா. எனவே கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த அந்யோன்யத்தை நல்லா காத்துக்கிடுங்க. அதை காத்து கொள்வதற்கு தடையா வரக்கூடியது ஒருத்தர் மேல் ஒருத்தருக்கு வருகிற கசப்புகள், வெறுப்புகள், பகைகள், விரோதங்கள், மனத்தாங்கல்கள், வருத்தங்கள், இவைகள் தான். இவைகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக தூக்கி நம்முடைய உள்ளத்தை விட்டு வெளியே எரிய கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதெல்லாம் உள்ளத்துல சுமக்க ஆரம்பிச்சா கட்டப்பட்டு போவோம், கிறிஸ்துவின் பிரகாசத்தை நாம் இழந்து போவோம், சகோதர ஐக்கியத்தையும் அந்யோன்யத்தையும் நாம் என்ன செய்து போவோம், இழந்து போவோம். எனவே அன்பானவர்களே, கண்டிப்பாக நீங்கள் இந்த பகைக்கோ, விரோத மனப்பான்மைகளுக்கோ, இந்த எதிர்ப்பு தன்மைகளுக்கோ, அல்லது கசப்புகள், மன வருத்தங்கள், இதுக்கெல்லாம் இடமே கொடுக்க கூடாது. இதுக்கு ஒன்று ஒரு வழி, முக்கியமான மேன்மையான வழி, நாமே ஜபத்திலே ஆண்டவர் சமூகத்தில் அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை மன்னித்து மறந்து அவைகளை விட்டு தள்ளிவிட வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான வழி. அது எனக்கு முடியல, என்னால் அப்படி வெற்றி எடுக்க முடியலன்னா ரெண்டாவது ஒரு வழி இருக்கு. சம்பந்தப்பட்ட அந்த நபரிடத்திலே நேரிலே
அதற்குரிய சமயம் காலம் பார்த்து அழகாய் அதை பேசி சரிபடுத்திக் கொள்ளணும். இந்த ரெண்டுல ஒரு காரியத்தை நம்ம செய்து நம்ம அந்யோன்யத்தை காத்துக்கொள்ளணும், நமக்கு உள்ளான அந்த ஆவியின் விடுதலையும் காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகரிடத்துல அன்பு இல்லை, வைராக்கியம் தான் நிக்கதே தவிர அன்பு என்பது பார்க்கவே முடியல. ஏன் அன்பு இல்லை? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் உங்களை தாழ்த்தி அந்த தேவ அன்பை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், அன்பினால வாழ கற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி இன்னைக்கு சகிப்பு தன்மை என்பது இல்லவே இல்லை. நம்முடைய இந்திய தேசம் பல மொழி பல இன மக்களை கொண்ட ஒரு தேசமாகும். மற்ற சில தேசங்களை போல அல்ல, இந்தியா ஒரு விசேஷமான தேசம். அதனால இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த பொழுது அந்த சுதந்திரத்தை பெற்றுத்தந்த அந்த பெரியவர்கள் மகாத்மா காந்தி போன்றவர்கள் எல்லாம் இந்தியாவுக்கு நல்ல ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தார்கள். அதிலே ஒரு முக்கியமான வார்த்தை டாலரன்ஸ், சகிப்பு தன்மை, டாலரன்ஸ். அது ரொம்ப முக்கியம். அவள் என்ன சொன்னார்கள், நாங்கள் உங்களுக்கு சட்டத்திட்டங்கள் எல்லாம் எழுதி தருகிறோம், ஆனால் சட்டத்தை பிடித்துக் கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் போராட ஆரம்பிக்காத, ஒருத்தனுக்கு ஒருத்தன் என்ன செய்ய ஆரம்பி, சகித்துக்கொள். ஒருத்தருக்கு ஒருத்தன் சகித்துக்கொள். ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே நீ வந்து பிரச்சனையை பெருசாக்காத, நீ ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் என்ன செஞ்சுக்க, சகித்துக்க. ஹல்லேலூயா. பஸ்ல மூணு பேர் இருக்கிற சீட்ல உட்கார்ந்து போனா ஒருத்தன் தூங்கி விழுந்து கொஞ்சம் அப்படி இப்படி தட்டத்தான் செய்வான், ஆனால உடனே சண்டைக்கு போகாத. அந்த இடத்துல என்ன வேணும், டாலரன்ஸ், கொஞ்சம் டாலரன்ஸ் வேணும். ஹல்லேலூயா. பக்கத்து வீட்டுல ரெண்டு பேர் அடுத்தடுத்த வீட்டுல இருக்கிறீங்கன்னா அங்க சில பிரச்சனை வந்துருதான் செய்யும். அந்த அழுக்கு தண்ணி போகிறதுல ஒரு பிரச்சனை வந்துடும், மரம் செடி கொடிகள் மாறி மாறி கொம்பு வீசுகிறதுல ஒரு பிரச்சனை வந்துடும். இந்த மரம் செடி கொடிகள் கொம்பு வீசுறத வாழ்வீச்சு மாதிரியே மாத்திடுறாங்க, வாழ்வீச்சு நடக்குது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி போகாம அதுல எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், சகிப்பு தன்மை. அல்லேலூயா. தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் சண்டைக்கு போக கூடாது, சகிக்கணும், சகிக்கணும். உலகத்திலே இந்தியா தேசத்தின் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அவர்களே இந்த சகிப்புத்தன்மை இவ்வளவு தூரம் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு முன்னமே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த சகிப்புத்தன்மையை போதித்தார், வாழ்ந்து காட்டினார். ஹல்லேலூயா. அவரை பின்பற்றுகிற சீடர்களே, கிறிஸ்தவர்களே, உங்களுக்கு சகிப்புத்தன்மை ஏன் இல்லாமல் போகிறது? எனவே சகிக்க வேண்டும், சகிக்க வேண்டும். எவ்வளவு சகிக்க முடியுமோ அவ்வளவு சகிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சகிப்பு தன்மையை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் அநேக காரியங்களில் அந்யோன்யத்தை காத்துக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். சபைக்குள்ளே ஒருவருக்கொருவர் பல வித்தியாசங்கள் இருக்கும், பல குறைபாடுகள் இருக்கும், ஆனால் சகிப்பு தன்மையோடு, அன்போடு, சகிப்பு தன்மையோடு, அதோடு கூட மன்னிக்கிற சுபாவத்தோடு. மன்னிக்கணும், மறக்கணும், மன்னிக்கணும், மறக்கணும். சிலருக்கு சகிப்பு தன்மை எப்படி இருக்கும் தெரியுமா, நான் சகிக்கிறேன், நான் சகிக்கிறேன், பல்ல கடிச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கிறேன், பல்ல கடிச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட சகிப்பு தன்மையா போகாதபடி சகிக்கணும். அதே வேளையில என்ன செய்யணும், மன்னித்து மறக்கணும். அதுதான் தேவ அன்பினால வருகிற சகிப்பு தன்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற சகிப்பு தன்மை எப்படின்னா மாம்சத்துல சகித்து சகித்து பிறகு பல்ல கடிச்சு பல்ல உடைப்பார்கள். அது அதுக்கு அப்படி இல்லாம தேவ அன்பினால சகிப்பு தன்மையை வளர்த்து கொள்ளும் போது மன்னிப்பு, மன்னித்து மறந்து போகுது, திரும்ப ஐக்கியப்படுகிறோம், ஒப்புரவாகிறோம், அன்பு பாராட்டுகிறோம். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். அல்லேலூயா. ஒருமே ஒரு தப்பு செய்துட்டான், அதோட அதோகதியா தள்ளி விடுகிறதல்ல, அவனை திரும்ப சீர்படுத்தி செம்மைப்படுத்தி ஐக்கியப்படுத்தி கிறிஸ்துவுக்குள் வளர வைப்பதுதான் இந்த அந்யோன்யம். அல்லேலூயா. அநேகராகிய நாம் சொல்லுங்க, ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்கல்ல, எத்தனை வித்தியாசமான ஆட்கள், வயசுல வித்தியாசம், எல்லாத்துலயும் வித்தியாசம். அப்படிப்பட்ட அநேகராகிய நாம் இங்க உட்கார்ந்துருக்கும் போது ஒரே அப்பமா தான் ஆண்டவர் பாக்குறார். மேல இருந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு அப்ப துண்டுகளா பார்க்கலையா, நம்மளை எப்படி பாக்குறாரு, இதெல்லாம் சேர்ந்த ஒரே அப்பம். ஹல்லேலூயா. ஒரே சரீரம். ஹல்லேலூயா. அநேக தானியங்கள், ஒவ்வொரு தானியத்தையும் இடிச்சு பொடிச்சு அதுல இருந்துதான் ஒரு அப்பத்தை என்ன செய்யறோம், செய்கிறோம். அப்ப அநேகராகிய தானியங்கள், ஒவ்வொரு தானியமும் கொஞ்சம் இடிக்கிறதுக்கும் பொடிக்கிறதுக்கும் உங்களை என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்கணும். அப்படி எல்லாம் இடித்து பொடித்து தான் அப்புறம் என்ன செய்ய முடியும், ஒன்னாக்க முடியும். என்ன தொற்றவே கூடாது, என்னை பற்றி ஒன்னும் சொல்லிடக்கூடாது, என்ன ஏன் வழியிலே விட்டுறணும்னு சொன்னா நீங்க ஒரு நாள் என்ன ஆக முடியாது. சொல்லுங்க, இந்த அப்பமாக மாற
முடியாது. எனவே இந்த அப்பத்துக்கு இடியும் உண்டு, பொடியும் உண்டு, எல்லாம் உண்டு. அல்லேலூயா. இடித்து பொடித்து மெல்லிய மாவாக்கித்தான் இந்த அப்பமாக மாற்ற முடியும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனம், இவ்விதமான சகிப்புத்தன்மையினாலும் விட்டு கொடுத்தலினாலும் அநேக பாடுகளை நாம் சகித்து மற்றவருடைய நன்மைக்காக நம்மை தியாகம் பண்ணுகிறதுனாலும் தான் இப்படிப்பட்ட அப்பம் உருவாக முடியும். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். பாருங்கள், இப்போ இந்த அந்யோன்யம் என்பது மிகவும் முக்கியமான விஷயம். அந்யோன்யத்துக்காக எல்லா தேவ பிள்ளைகளும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். நம்ம சைட விட்டு கொடுக்காம ஒண்ணு சேர முடியாது. ஒரு கார்பெண்டர் ஒரு வேலை செய்யறாரு, உங்க வீட்டுல ஒரு கதவு வச்சிருக்குன்னு வச்சுங்க, அந்த கதவு கட்டளை, கதவு கட்டளை எல்லாம் அப்படிதான். ஒரு மரத்துண்டையும் இன்னொரு மரத்துண்டையும் இணைக்கணும்னா இங்கேயும் வெட்டணும், அங்கேயும் வெட்டணும். இங்க ஒரு ஓட்ட போட வேண்டியிருக்கு, அங்க ஒரு தள்ளு விட வேண்டியிருக்கு. இப்படி இப்படி ஒவ்வொன்னு செய்தாதான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இசைய முடியுது, இல்லைன்னா முடியாது. எதுவும் அப்படிதான். ஒரு கட்டடம் கட்டும் பொழுது செங்கல் என்ன பண்றாங்க, கொத்தனார் வேலை செய்யும் பொழுது ஒன்ன வெட்டுறாரு, ஒன்ன ஒவ்வொன்றும் செஞ்சு செஞ்சு தான் பண்ண வேண்டியிருக்கு. இசைப்பு, இணைப்பு, ஒற்றுமை, ஒரு மனம், அந்யோன்யம், ஐக்கியம், இவைகள் வர வேண்டும் என்றால் நான் கொஞ்சம் தட்டு முட்டு எல்லாம் படுவதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அநேகருக்கு இது கிடையாது, அநேகருக்கு இது கிடையாது. அதனாலதான் கிறிஸ்து மார்க்கம் பிரகாசிக்க முடியல. என்ன, தொட்டாதான் சுயரூபமே வெளிப்படும். தொடர வரைக்கும் பரிசுத்தவான்கள் தான். ஏதாவது ஒரு காரியத்துல நீங்க செய்யறது சரியில்லை, இப்படி செய்யாதீங்க, அப்படி செய்யாதீங்கன்னா அப்படியே முகரூபமே வேற ஆயிரும். என்னெல்லாமோ ஆவிகள் வந்து அங்க வெளிப்படும், அப்படி பேசுவார்கள். அப்ப என்ன இருக்குது, அந்யோன்யம் என்ன இருக்குது, கீழ்ப்படிதல் என்ன இருக்குது, சீர்திருந்துதல் ஒண்ணும் கிடையாது, தொட்டு பார்த்தா தான் தெரியும். அப்படி இருக்க கூடாது, வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும். ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தர் ஒண்ணு பேசிட்டாங்க உடனே, ஓ பயங்கரமா, அப்ப என்ன அந்யோன்யம், என்ன சைப்புத்தன்மை, என்ன அன்பு. புரிந்து கொள்ளுங்கள், சொந்த வீட்டுக்குள்ளே சைப்புத்தன்மை இல்லாவிட்டால் சபையில் எப்படி வரும்? உங்க சொந்த வீட்டுக்குள்ளே உங்களுக்கு சைப்புத்தன்மை இல்லாட்டா நீங்க போற இடத்துல வேலை ஸ்தலத்துல எப்படி சைப்புத்தன்மை உங்களுக்கு வரும்? முதல்ல வீட்டுக்குள்ள ஆரம்பிங்க. அல்லேலூயா. சொந்த மனைவியை சகிக்க கற்றுக்கொள்ளுங்க, சொந்த புருஷனை சகிக்க கற்றுக்கொள்ளுங்க, சொந்த பிள்ளைகளை சகிக்க கற்றுக்கொள்ளுங்க, சொந்த பெற்றோரை சகிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. விசுவாசிகளை ஒருவருக்கொரு சகிக்க கற்றுக்கொள்ளுங்க, ஊழியர்களை சகிக்க கற்றுக்கொள்ளுங்க, மாறி மாறி சகிக்க கற்றுக்கொள்ளுங்க, சுமக்க கற்றுக்கொள்ளுங்க. அங்கேதான் கிறிஸ்துவுக்குள்ளான அந்யோன்யம், சகோதர சிநேகம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த அந்யோன்யம் நல்லா இருக்கணும். அடுத்தது இது எதை காட்டுது, சமூகத்தப்பம் வைக்கிற மேஜை எதை காட்டுதுன்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு சொன்னார், ஜீவ அப்பம் நானே, நான் அவர்களுக்கு கொடுக்கும் அப்பம் என் சரீரமே என்று யோவான் 6 48 தொடங்கி 58 வரைக்கும் படிச்சு பார்த்தா ரொம்ப தெளிவா அழகா ஆண்டவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் வாசித்த இந்த 1 10 முதல் வசனத்திலே வாசித்தோம், நாம் ஆசீர்வதிக்கிற, திரும்ப வாசிங்க, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தினுடைய ஐக்கியமா இருக்கு. நாம் பிட்கிற அப்பம், நாம் பிட்கிற இந்த அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது. கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது. அப்ப பாருங்க, ரெண்டாவது சமூகத்தப்பம் வைக்கிற மேஜை எதை காட்டுதுன்னா, கிறிஸ்துவே ஒரு ஜீவ அப்பம், ஜீவ அப்பமா வந்தார். அப்படி சரீரத்தையே நமக்கு அப்பமா கொடுக்கிறேன், அதுதான் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கிறேன் சரீரம் என்று அவர் சொன்னார், என் அப்பம் என்று சொன்னார். எனவே உலகத்துல ஒரு ஜீவன் உண்டாகணும்னா, மனுஷனுக்கு ஒரு ஜீவன், உண்மையான ஜீவன் உண்டாகணும்னா அவன் இந்த அப்பத்தையும் இந்த ரசத்திலும் பங்கு பெறணும். அல்லேலூயா. இது கர்த்தருடைய சரீரமும் இரத்தமும் நாம் பங்கடைவதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிற கர்த்தருடைய பந்தி. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இது வந்து எப்படின்னா, ஒரு அப்பம் பிட்கப்பட்டு அநேகருக்காக கொடுக்கப்படும். நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னது, அநேக தானியங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அப்பமா என்ன செய்யறது, மாறுறது. அது அந்யோன்யத்தை காட்டுது. நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஒரு தனித்தனி தானியம் மாதிரி, நம்ம எல்லாரும் இடித்து பொழிந்து பொடித்து கர்த்தர் வந்து ஒரே ஐக்கியமா மாத்துறாரு. அது அநேகராகிய நாம் ஒரு அப்பமா மாறுறது, அது வேறு, அது அந்யோன்யம். இப்போ இது வந்து திருவிருந்து என்று சொல்லும் பொழுது என்னன்னா, ஒரே அப்பம், அது பிட்கப்பட்டு அநேகருக்கு என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுது. அல்லேலூயா. அந்த ரெண்டு வசனத்திலே அந்த ரெண்டு காரியமும் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்ப வந்து பஸ்கா விருந்து நீங்க பாருங்க,
இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் பஸ்கா விருந்தில் இருந்த வேளையிலே பேதுருக்கு முன்னால் ஒரு தட்டு, அங்கே அப்பம் ரசம் வைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் யோவானுக்கு முன்னாலே, அந்திரேயாவுக்கு முன்னாலே, எல்லாருக்கும் முன்னாலேயும் இருக்கு, இயேசுக்கு முன்னாலேயும் இருக்கு. இது வந்து அவங்களுடைய ஃபெல்லோஷிப் ஆகும், அவங்களுடைய ஒரு சாப்பாடு ஃபெல்லோஷிப், அதாவது பஸ்கா விருந்து. பஸ்கா விருந்து அதுக்கு பேரும் ஒரு ஃபெல்லோஷிப் தான். நம்ம பொதுவாக சொல்லுவோம், கூட்டம் முடிஞ்சோடனே எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு, சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வெளி தேசத்துல எல்லாம் போனால் அவங்க சொல்லுவாங்க, கூட்டம் முடிஞ்சோடனே எல்லாருக்கும் ஃபெல்லோஷிப் இருக்கு, ஃபெல்லோஷிப்பில் தவறாமல் பங்கெடுத்துட்டு போங்க. நான் முதல்ல யோசிப்பேன், இப்போ தான் எல்லாம் ஃபெல்லோஷிப் முடிஞ்சாச்சு, நம்ம எல்லாம் ஃபெல்லோஷிப்பாக ஆராய்ச்சி முடிச்சாச்சு, இனி என்ன ஃபெல்லோஷிப் இருக்குது அப்படின்னு. அப்புறம் தான் பார்த்தா அவங்க சேர்ந்து சாப்பிட்றது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபெல்லோஷிப். உண்மைதான், அதுவும் அந்யோன்யம் தானே, எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதும் அந்யோன்யம் தான். இந்த யூதர்களுக்கு அப்பம் பிட்குதல் என்கிற வார்த்தை ரெண்டுக்கும் பொருந்தும். அவங்க சாதா சாப்பாடே அவங்க அப்பம் பிட்குதல்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க சாப்பாடே என்னதான், அப்பம் பிட்குதல் தான். நம்ம சாதா சாப்பாடை என்ன சொல்லுவோம், சோறு பரிமாறுதல்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம சோறு சாப்பிடுவோம், அவங்க அப்பம் சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்கு எப்பவுமே கூடி வந்தாச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறது என்னதுதான், அப்பத்தை பிட்டு ஒரு ஃபெல்லோஷிப். அதனால அப்பம் பிட்குதல் என்ற எல்லா வார்த்தையும் திருவிருந்தாகாது. இப்ப நல்லா கவனிங்க, இந்த பஸ்கா விருந்துல எல்லாரும் அவரவர் அப்பத்தை பிட்டு சாப்பிடுறாங்க, அது திருவிருந்தாகாது, அது அவரவருக்கு அப்பம் பிட்குதல், அது ஃபெல்லோஷிப். ஆனால் அதனிடையிலே இயேசு தன்னுடைய பிளேட்டில் இருந்த அப்பங்களில் ஒரு அப்பத்தை கையில் எடுத்தார், எடுத்து அதை பிட்டு சொன்னார், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. அதுதான் இந்த கர்த்தருடைய சரீரத்துக்கு அடையாளமான திருவிருந்தை காட்டுகிறது. ஹலேலூயா. அந்த ஒரு அப்பத்தை எடுத்து பிட்டு எல்லாருக்கும் என்ன செய்கிறார், கொடுக்கிறார், எல்லாரும் கொடுக்கிறார். அவருடைய பாத்திரத்தை எடுத்து எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காய் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் ரத்தம். ஹலேலூயா. எனவே புரிந்து கொள்ளுங்கள், இந்த அப்பம் சமூகத்தப்பம் வைக்கிற மேஜை இன்னொன்றை காட்டுகிறது என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் நமக்காக பிட்டு தந்ததை இது காட்டுகிறது. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆமென், ஹல்லேலூயா. இந்த அப்பத்தை, இந்த இயேசுவின் சரீரத்தை இது காட்டுகிறது. எனவே திருவிருந்த ஆராதனை மிக முக்கியமானது. திருவிருந்த ஆராதனையிலே தேவ பிள்ளைகள் பங்கு பெறணும். முழுகி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அத்தனை பேரும் இந்த திருவிருந்தில் பங்கு பெற அடிப்படை தகுதி பெற்றவர்கள். கவனிங்க, முழுகி ஏன் இப்படி சொல்றோம், முழுகி ஞானஸ்நானம் தான் இயேசுவோடு உடன்படிக்கை பண்றது. இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள் தான் இயேசுடைய சரீரத்திலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ள முடியும். அல்லேலூயா. நீங்க இயேசுவோடு உடன்படிக்கையே செய்யாம இந்த காரியத்துல கை வைக்க கூடாது. அல்லேலூயா. எனவே அந்த உடன்படிக்கை செய்தவங்க, முழுகி ஞானஸ்நானம் பெற்று கொண்டவங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு அடிப்படை தகுதி. இனி அதுக்கு மேல நீங்க தேவனோடு மனுஷனோடு ஒப்புரவா இருக்கணும். பகை விரோதம் சண்டை சச்சரவுக்கு என்ன செய்திருக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. அதெல்லாம் மன்னித்து, நீங்க மன்னிக்க வேண்டியதை மன்னிக்கணும், மற்றவர்கள் மன்னிப்பு பெற வேண்டியதை மன்னிப்பு பெறணும், சரிபடுத்தணும், சரிபடுத்தணும். கர்த்தர் வைத்திருக்கிற உபதேச சட்டங்களுக்கு நாம ஒழுங்கின்படி வாழணும். நாம் அறிந்த விஷயத்தில் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்து சுத்தமான வாழ்க்கை செய்யணும். அல்லேலூயா. எந்த கெட்ட தொடர்புகள், அசுத்த காரியங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எதுவுக்கும் இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. இப்படி பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் இடம் கொடுக்காம, பகைக்கும் விரோதத்துக்கும் சண்டைக்கும் பிரிவினைகளுக்கும் இடம் கொடுக்காம, தேவனோடு மனுஷனோடு ஒப்புரவா இருந்து ஜீவியத்தை சுத்தமாய் காத்து கொள்ளுகிறவர்கள் இந்த பந்தியில் பங்கடையலாம். ஹலேலூயா. அடிப்படை தகுதி ஞானஸ்நானம் பெற்றிருந்தும் ஒப்புரவாக இல்லாவிட்டால் இதுக்கு தகுதி இல்லை. அடிப்படை தகுதி ஞானஸ்நானம் பெற்றிருந்தும் வாழ்க்கையிலே பாவமோ அசுத்தமோ அக்கிரமமோ வந்திருக்கும் என்றால் இதுக்கு தகுதி இல்லை. அல்லேலூயா. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். சரிப்படுத்த வேண்டியதை சரிப்படுத்தி நாம் எழுந்து குடுக்குடுன்னு ஓடாம இந்த பந்தியில இருக்கணும். அல்லேலூயா. அநேகருக்கு ஒரு கெட்ட பழக்கம், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அடிப்படை தகுதியை ஞானஸ்நானம் பெற்றவர்கள் மாசக்கணக்கா திருவிருந்துன்னு சொன்னோன்னு அப்படியே போறது ஆண்டவர் பிரியமே இல்லை, ரொம்ப துக்கப்படுறாரு உங்களை பற்றி. அப்படி செய்யாதுங்க, குறைகளை சரிபடுத்துங்க, சரிபடுத்தி கர்த்தருடைய பந்தியிலே பங்கடையுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே இந்த அப்பம் என்பது அந்யோன்யத்தை காட்டுது, சமூகத்தை போய்க்கிற மேஜை அப்பம் பிட்குதலை காட்டுகிறது. இன்னும் ஒன்று, அப்பம் என்பதை ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது மத்தேயு 4:4 சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா.
அப்போ இங்கே பாருங்கள், அப்பம் என்பது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறோம், சத்தியம் என்று சொல்லப்படுகிறது, அதை உபதேசமாக கற்றுக் கொடுக்கிறோம். இதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று அந்த அஸ்திபார உபதேசத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அப்பம் இன்னொன்றை காட்டுகிறது. இந்த அப்பம் என்ன செய்யணும், வாரந்தோறும் மாற்றப்பட வேண்டும், தினந்தோறும் அந்த இடத்திலே வைக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் முறை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அப்பம் ஒரு ஆசாரியனுக்குள் தினந்தோறும் அது உருவாகி கொண்டிருக்க வேண்டும். வாரந்தோறும் அவன் புதிதாய் அதை சபைக்கு கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அந்த அப்பத்தை கொடுக்க மாட்டான், சமூகத்தப்பத்தை. இங்கே பிரசங்கமாகிய தேவ செய்தியாகிய அப்பத்தை சபைக்கு நம்ம டெலிவர் பண்ணிவிட்டு புதிய அப்பத்தை நாம் என்ன செய்யறோம், அடுத்தது அடுத்த வாரத்துக்கு ஆயத்தம் பண்ண தொடங்குகிறோம். ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, தேவனுடைய வசனம் என்பதும் நாம் புசித்து பலனடைவதற்குள்ள அப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அப்பங்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று சொல்லுவது இயேசு சொன்ன வசனத்தின் அடிப்படையில், வார்த்தையின் அடிப்படையில். பிற்காலத்தில் பேதுரு, யோவான், பவுல் போன்ற அப்போஸ்தலர்கள் வேத புஸ்தகத்தில் எழுதி தந்திருக்கிறதான அவருடைய ஆவிக்குரிய வசன விளக்கங்கள். ஹல்லேலூயா. இவைகள் தான் அப்போஸ்தலருடைய உபதேசம். இந்த உபதேசங்களுக்கு இன்றைக்கு அழைக்கப்பட்ட தேவ ஊழியக்காரர்கள் ஆவியினால் நிறைந்து ஜெபித்து தேவ ஆவியின் ஏவுதலோடு அந்த வசனங்களை பகுத்து கற்றுக்கொண்டு பகுத்து போதிக்கிறதும் கர்த்தருடைய, கர்த்தர் தந்த அப்போஸ்தலருடைய உபதேசங்கள். ஹல்லேலூயா. அந்த உபதேசங்களுடைய விளக்கங்கள். ஹல்லேலூயா. எனவே இந்த அப்போஸ்தலருடைய உபதேசம் அதை சபையில் விளக்கி கூறும் பொழுது இவைகளுக்கு நாம சந்தோஷமாய் கீழ்ப்படிந்து இவைகளில் நாம் ஒன்றாயிருக்கணும். இதுதான் பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவம். அல்லேலூயா. அப்ப சபைக்குள்ள அந்யோன்யம் இருக்கணும், சபைக்குள்ளே பங்கு பெறுகிறவர்கள் இந்த இந்த திருவிருந்தில பங்கு பெறணும். அவர்கள் அப்போ சில உபதேசத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அதன்படி தங்கள் வாழ்க்கை என்ன செய்து கொள்ள வேண்டும், அமைத்துக் கொள்ளணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக இங்கே ஒரு குத்து விளக்கு இருக்கிறதுன்னு சொன்னேன். குத்து விளக்கை பற்றி ஏற்கனவே அதன் வெளிச்சத்தை பற்றி சொல்லிவிட்டேன். அந்த வெளிச்சம் எப்படி வருகிறது என்றால், முதலாவதாக அங்கே இடித்து புளிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை அந்த விளக்கிலே ஊற்ற வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடித்து புளிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இந்த விளக்கிலே ஊற்றினால்தான் இந்த விளக்கு என்ன செய்ய முடியும், எரிய முடியும். அல்லேலூயா. அப்ப அந்த எண்ணெய் எதை காட்டுகிறது, அபிஷேகத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. அபிஷேகம் தான் ஒரு மனிதனை சாட்சி உள்ளவனாய் மாற்றுகிறது. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நீங்கள் பலனடைந்து என்ன செய்ய முடியும், சாட்சிகளா இருக்க முடியும். அந்த எண்ணெயை ஊற்றும் போது தான் உங்க விளக்கு என்ன செய்ய முடியும், எரிந்து பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. எனவே அஸ்திபார உபதேசத்தில் மூன்றாவதாய் சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அபிஷேக எண்ணெயினால் நிரம்பணும். 10 கன்னிகைகளுடைய உவமையில் பார்க்கிறோம், 5 கன்னிகைகள் ஏமாற்றப்பட்டு போக காரணம் என்னவன் சொன்னா, விளக்கில எண்ணெய் இல்லாததுனால அல்ல, கூடுதல் எண்ணெய் கையில் இல்லாதபடியினாலே. ஹல்லேலூயா. விளக்கில் இருந்த எண்ணெய் எரிந்து 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 செலவாகி போய்விட்டது. ஆனால் புத்தியுள்ள 5 கன்னிகள் கூடுதல் எண்ணெய் கையில் கொண்டு வந்தபடியினாலே அதை ஊற்றி விளக்கை பத்த வைத்தார்கள். ஹல்லேலூயா. இந்த கூடுதல் எண்ணெய் என்று சொல்லுகிற அபிஷேகத்திலே நாள்தோறும் புதுப்பிக்கப்படுகின்ற ஒரு அனுபவத்தை உடைய தேவ பிள்ளைகள் தான் கடைசி கால இருளிலே பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. அன்னைக்கு நான் அபிஷேகம் பெற்றேன், அன்னைக்கு விளக்கில எண்ணெய் ஊத்துனேன், அது இருக்கு போதும்னு சொன்னா அது குறைஞ்சு 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 உன் திரியே அணைஞ்சு போகுது. அதை பற்றி தெரியல. புதுசா தினமும் ஊற்றணுமே, புதிதாய் கூடுதல் எண்ணெய் சம்பாதிக்கணுமே, அபிஷேகத்தில் வளரணுமே, அபிஷேகத்தால் நிரப்பப்படணுமே. இதை பற்றி அநேகருக்கு கவலை இல்லை. 20 முன்னால பேசின அதே அந்நிய பாஷை, அதே அபிஷேகத்தின் துணி, அது மாற்றமே இல்லை, அப்படியே வாழுகிறார்கள். வளரவில்லை அபிஷேகத்தில், அபிஷேகத்திலே புதுப்பிக்கப்படவில்லை. ஒவ்வொரு கூட்டங்களிலும் அபிஷேகத்துல புதுப்பிக்கப்படணும். ஹல்லேலூயா. ஆவில நிரம்பி ஜெபிக்கணும். எல்லாரும் ஆவில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா.
Praise the Lord. Glory Jesus. Ribalaba Shabalaba Kamaunia. Oh, hallelujah. Hallelujah. Oh, my Stotarikurum, Mahime Padaturum, Vivartigurum, Potugurum Takapane, Avil Pulundurkur, Overworum, Ipur Avil, Analmuta Padatumandavare, over the Abishakatin Valamai, over the Kirubai Varangil, over the Pulagan Mil Kadandavare Tumavianavare, Ulabada Labikamanama Shabalaba Kabalaburiandala. Hallelujah. Hallelujah. Uga Pudi Abishaka, Pudi Yenai, Pudi Kirubai, over Pulagan Mil Yarangutum, over Pulagan Pathurangal in Arapato, over Mil in the Valamai Kadandavarato, Indekur Pudupika. ஒரு புது பலன் பெற்றவர்களா கிறிஸ்துவுக்குள் அனலாக எழும்புகிறவர்களா ஒவ்வொருவரையும் மாற்றிவிடும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எப்ப நினைச்சாலும் உடனே ஆவியில நிரம்ப ரெடியா இருக்கணும். ஆமென், ஆமென். சொல்லுங்க ஊக்கமாக. அப்படி இருக்கணும், அபிஷேகத்துல நிரம்பி இருக்கணும். தனி ஜபத்தில் அபிஷேகத்தை நிரம்பணும். தனி ஜபத்தில் அபிஷேகத்தை நிரம்பினாத்தான் உங்களுக்கு இன்னும் வளர முடியும். குடும்ப ஜபத்தில் ஒரு 5 நிமிஷம் ஆகல, 5 நிமிடங்கள் ஆகல. குடும்ப ஜபத்தில் எல்லாரும் சேர்ந்து ஆவியில நிரம்பி அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நியவாசிகள் பேசி தேவனை மகிமைப்படுத்தும். அப்போ உங்களுக்கு கட்டுகள் அறுக்கப்படும், வீட்டில் இருக்கிற போராட்டங்கள் ஓடி போகும், நல்ல ஒரு விடுதலை, நல்ல ஒரு சந்தோஷம் வரும். ஹல்லேலூயா. யூதா நிருபக்காரர் சொன்னார், கடைசி காலத்தில் வாழுகிறவர்களுக்கு விசேஷித்த ஆலோசனை வழங்கும் போது நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணுங்கள் என்று தன் நிருபத்தில் எழுதி வைத்தார். ஆமென். சாதா ஜபம் பண்ண போதாது, எப்படி ஜபம் பண்ண வேண்டுமா சொல்லுங்க எல்லாரும். பரிசுத்த ஆவிக்குள் அனலாக ஜபம் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜபங்கள் நமக்கு வரணும். அப்பதான் நம்முடைய விளக்கு நன்றாக என்ன செய்யும், பிரகாசிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நல்ல பிரகாசத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும். அடுத்ததாக தூப பீடத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த தூப பீடத்துல என்ன செய்யணும்னா தூபம் போடும். இந்த தூபம் அப்படியே மேல எழும்பி போகும். ஆண்டவர் சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழ்வார். அதுக்காக தூபம் போடணும். ஆரோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆரோன் உன்னுடைய தலைமுறை தோறும் நீங்க காலை தோறும் எனக்கு தூபம் போடும். எப்ப தூபம் போடணும், காலை தோறும் என்ன செய்யணும், தூபம் போடணும். தூபம் என்பது ஜபத்தை காட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜப தூபம், பாடல்கள், துதி எல்லாம் சுகந்த தூபங்கள் தான். அப்ப இந்த தூபத்தை எப்ப போடணும், காலை எழும்பின உடனே எல்லா தேவ பிள்ளைகளும் ஜப தூபம் போடணும். ஹல்லேலூயா. இந்த தூபம் போடாம கிச்சனுக்கு போகாதீங்க. இந்த தூபம் போடாம உடனே உங்க வேலைக்கு இறங்காதிருங்கள். காலையில 5 மணிக்கு வேலைக்கு போனா குறைஞ்சது 4 மணிக்காவது எழும்பி 4-5 வரை ஜெபம் பண்ணுங்க. ஆயத்தம் பண்ண வேண்டியிருக்குல்ல, அதுக்கு டைம் பார்த்து அதுக்கு முன்னாடி எழும்புங்க. 1 மணி நேரமாவது காலைல ஜெபம் பண்ணிட்டு வேலைக்கு போக கூடாதா? போக வேண்டும். சாக்கு போக்கு சொன்னா காலமெல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம், இதனால எனக்கு ஜெபிக்க முடியல, அதனால எனக்கு ஜெபிக்க முடியல சொல்லிட்டே இருக்கலாம். நம்ம பிரகாசம் தான் நம்ம இழந்துகிட்டே இருக்கிறோம். நமக்கு பிரகாசம் வேண்டுமா, கொஞ்சம் கூட நேரத்தை எழும்பி நம்முடைய ஜப நேரத்தை தெளிவாய் ஜபித்து முடித்து விட்டு கடமைகளை செய்து விட்டு வேலைக்கு போன. ஹல்லேலூயா. இப்படி பழகி கொண்டீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாதிரி மாலையிலே விளக்கேற்றும் போதெல்லாம் தூபம் போடணும். ஆசரிப்பு கூடாரத்துல காலையிலும் அப்புறம் மாலையில விளக்கு குத்து விளக்காம ஏத்தும் போது என்ன செய்யணும், தூப பீடத்துல தூபம் போடணுமா. அப்ப பாருங்க, மாலை தோறும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மாலையிலையும் ஒரு டைம் நம்ம ஒழுங்கு பண்ணி நாம ஜபம் பண்ணணும். குடும்பமாக காலையில ஒரு 1/2 மணி நேரம், மாலையில ஒரு 1/2 மணி நேரம், மாலை அல்லது இரவு உங்கள் வசதி போல ஒரு 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரம் குடும்பமாய் கூடி இருந்து கர்த்தருக்கு சுகந்த தூபம் போட்டீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு குடும்பமா ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தனி ஜபம் காலையிலையும் நைட்டும், காலையில அப்புறம் ராத்திரி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அப்படி அதுக்கு பிறகு படுக்க போகணும். நன்றி சொல்றது மட்டும் இல்ல, குறைகளை அறிக்கை பண்ணி சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் நித்திரைக்கு போகணும். ஹல்லேலூயா. இப்படி நல்ல ஜப வாழ்க்கையை நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் ஆண்டவர் பாப்பார், என் மகன் எனக்கு முதலிடம் தர்றான், என்ன நோக்கி கூப்பிடுறான், எல்லாத்துக்கும் என் சமூகத்துல வந்து உட்கார்றான், என் மகா என் சமூகத்துல வந்து உட்கார்றதுக்கு முதல்ல டைமை கரெக்டா வச்சிருக்கிறா, கனம் பண்ணுவார் கர்த்தரதன், அதுல சந்தோஷப்படுவார். குடும்பமா என் பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, டெய்லி காலையிலையும் சாயங்காலம் என் பிள்ளைகள் அப்படியே குடும்பமா தகப்பன் தாய் பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து இயேசுவேங்கள ஆசீர்வதியோன்னு கூப்பிடுறாங்க, அவங்களை ஆசீர்வதிக்காம இருப்பேனோ? ஹல்லேலூயா.
சபையாக கூடி வந்து என் பிள்ளைகள் காத்திருந்து ஜெபிக்கிறார்கள். சனிக்கிழமை பகல்ல வந்து சபையா உட்கார்ந்து ஜெபிக்கிறார்கள். நான் என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்காம இருப்பேனோ? இது ஆண்டவருடைய உள்ளத்தை மகிழ பண்ணது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம அவருக்கு முதலிடம் கொடுத்து அவரை தேடி அவருடைய பாதத்துல தனியா உட்கார்றோம், குடும்பமா உட்கார்றோம், சபையா உட்கார்றோம். ஹல்லேலூயா. விழிப்பு ஜபம் அதுதான், சபையின் உபாச ஜபங்கள் அதுதான். இதெல்லாம் கர்த்தருடைய பாதத்துல வந்து உட்கார்றது. உட்கார்ந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய உள்ளம் மகிழுது. அவர் நம்மளை நினைக்கிறாரு. எத்தனையோ பேர் தன்மனம் போல ஓடும் போது என் பிள்ளைகள் என் சமூகத்துல வர்றாங்க, என் சமூகத்துல வந்து காத்திருக்கிற பிள்ளைகளை, அவருடைய குடும்பங்களை, அவருடைய வாழ்க்கைகளை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. கண்டிப்பா ஆசீர்வதிப்பா. தூபம் கரெக்டா போட்டுட்டே இருக்கணும், தூபம் மேல போயிட்டே இருக்கணும். அது தேவனுடைய நித்திய கட்டளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இவ்விதமாக தூபங்களை போட்டு அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார். இது நம்முடைய ஜப வாழ்க்கையை காட்டும். எனவே இப்ப கவனிங்க, இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள மூன்று அனுபவங்களை சொன்னேன். ஒன்று, அந்த சமூக தப்பம் வைக்கிற மேஜை நமக்குள் சகோதர அந்யோன்யத்தையும் இயேசுவோடு உள்ள ஐக்கியமாகிய திருவிருந்து ஆராதனையையும் நமக்குள்ளே அப்போஸ்தல உபதேசமாகிய தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற அனுபவத்தையும் இந்த சபைக்குள்ளே நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. இதுல சந்தோஷமா பங்கடைந்து நாமும் அதிலே பங்களிக்கிறவர்களாகவும் பங்காளிகளாகவும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது குத்துவிளக்குல நம்முடைய சாட்சியின் ஜீவியம். அதுதான் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வெளிச்சத்தை கொடுக்கிறது. வருகிறவங்க எல்லாம் அந்த வெளிச்சத்தை கண்டுதான் நடப்பார்கள். அடுத்ததாக தூப பீடத்திலே ஸ்தோத்திரம். குத்துவிளக்குல அபிஷேகம் முக்கியம், அபிஷேகம் முக்கியம். மற்றபடி நிறைய காரியம் இருக்கிறது, நான் ஒன்றை முக்கியமானதை சொல்லுகிறேன். அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அடுத்தது தூப பீடத்தில் ஜப வாழ்க்கை, நல்ல ஒரு ஜப வாழ்க்கை, அது முக்கியம். ஆகவே இப்படிப்பட்ட சாட்சியின் ஜீவியம், ஜப வாழ்க்கை, தேவனோடும் மனுஷனோடும் ஒப்புறவுள்ள ஒரு வாழ்க்கை, இந்த அருமையான அனுபவங்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நாம் காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இனி கடைசியாக இந்த அனுபவத்திலிருந்து அப்படியே ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறான். அல்லேலூயா. இது இன்னும் ஒரு உயர்ந்த ஒரு அனுபவமாக இருக்கிறது. சுருக்கமா முடிக்கிறேன். இப்ப கவனிங்க, வெளியே சூரிய ஒளி, சுவிசேஷ ஒளின்னு சொன்னேன். உள்ளுக்கு குத்துவிளக்கின் ஒளி, பரிசுத்த ஸ்தலத்துல என்ன சொன்னோம், என்ன சொன்னோம், குத்துவிளக்கின் ஒளின்னா என்ன சொன்னோம், சாட்சியின் ஒளி. நிறைய பேருக்கு வழங்கல போல இருக்கு, சாட்சியின் ஒளி. அல்லேலூயா. மூணாவது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனா குத்து இருட்டாதான் இருக்கு. அங்க விளக்கும் இல்லை, ஒண்ணும் இல்லை. உடன்பிடிக்கப்பட்டி இருக்கு, அதுக்கு மேல கிருபாசனம் இருக்கு, கேருபீன்கள் ரெண்டெண்ணம் நிக்குது. ஆனா அதுல அந்த கிருபாசனத்திலிருந்து தேவனுடைய மகிமையானது அப்படியே மேகம் போல எழும்பி வெளியே வரைக்கும் காணப்படத்தக்கதா நிக்கிறது. ஆகவே அந்த மகிமையின் ஒளி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அங்கே தேவனுடைய மகிமையின் ஒளி வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்கள். 6-7. மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இங்கே பார்க்கும் பொழுது இது தேவனுடைய மகிமையின் ஒளி. இங்கே பவுல் சொல்லுகிறார், இது எங்களால் உண்டானது அல்ல. ஏன்னா இதுவரைக்கும் உள்ள வெளிச்சத்தை பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி இயற்கையான ஒளி, விளக்கின் வெளிச்சம் நம்ம கொடுக்கிற வெளிச்சம். ஆனா உள்ளே போனா இது தேவன் அங்கே இருந்தால் மட்டுமே அந்த வெளிச்சம் இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் இல்லாவிட்டால் அது இருட்டாக இருக்கும். தேவனுடைய மகிமை அங்கே இறங்கி இருக்கும் பொழுது அது எப்படி இருக்கும், மகிமையின் ஒளி. இங்கே அவர் சொல்லுகிறார், நமக்குள் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அந்த அபிஷேகத்தினாலே நாம் வளர்ந்து தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அருமையான தேவ மகிமை தரித்த ஒரு வாழ்க்கைக்குள் வரணும். அந்த தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை இந்த அபிஷேகத்தின் மூலமாக நாம் வாழும் போதுதான் அந்த மகிமை நம்மேல் அதிகமாய் இறங்கும். ஹல்லேலூயா. இந்த மகிமை நம்ம இறங்கும் பொழுதுதான் அந்த மகிமை நிறைந்த கிறிஸ்தவனாக நாம் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். பிரகார கிறிஸ்தவனாய் வாழ்ந்த நாம்
கூடார கிறிஸ்தவனாய் வாழ்ந்த நாம் இப்பொழுது மகிமையின் கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த மகிமையின் ஒளியை பெற்று அந்த மகிமையின் ஒளியை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தேவ மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கை நாம் செய்ய வேண்டும். கூடார வாழ்க்கையே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை தான், ஆனால் அதை விட ஒரு மேலான அனுபவத்துக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்து வளர்ந்து வசனத்தினால் நிறைந்து சுபாவ சீர்திருத்தங்களுக்குள்ளே வந்து தேவ சாயல் தரித்து தேவ மகிமை மேல் மகிமை அடைந்து உள்ளான மனிதனில் மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 18 வசனம் அதை சொல்லுகிறது. வாசிக்கலாம். திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நான் டைம் இல்லாதனால் ரொம்ப விளக்கம் சொல்லல. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அந்த ஆரோனுக்கு குறிப்பிட்ட நேரம் போய் அந்த கடமையை செய்யறதுக்கு உரிமை இருக்கு. மோசேக்கு ஆண்டவர் அவனை அழைக்கும் பொழுதெல்லாம் அங்கே போகிறதுக்கு உரிமை கொடுத்திருக்கிறார். இப்படி இந்த இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல வந்து தேவனுடைய மகிமை அந்த கிருபாசனத்தின் மேல நிக்குது. அதிலே போய் அவரை தரிசிக்க, அவருடைய மகிமையின் ஒளியிலே இருக்க ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இவர்கள் இந்த முன்னே உள்ள அனுபவங்களில் எல்லாம் வளர்ந்து தேறி அந்த தேவ அபிஷேகத்தினால் நிறைந்து வசனத்தினால் நிறைந்து ஜீவிய சீர்திருத்தத்தோடு சுபாவ நல்ல சீர்திருத்தத்தோடு எழும்பி வரும்போதுதான் தேவனோடு கரம் பிடித்து சஞ்சரிக்க முடியும். ஹல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், எலியா தேவனோடு சஞ்சரித்தான். இது போலவே தேவனோடு சஞ்சரிக்கிற தேவ மகிமையின் வாழ்க்கை. இதுல வந்து என்ன நடக்குதுன்னா, நாம் எல்லாரும் கண்ணாடியிலே பார்க்கிறது போல தேவனுடைய மகிமை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். கொஞ்சம் கவனிங்க, சீக்கிரமா முடிச்சிடறேன். பாருங்கள், இந்த சூரிய ஒளியை நேரா பார்க்கறது ஒரு அனுபவம், சூரிய ஒளியை ஒரு கண்ணாடியை வச்சு இப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கறது இன்னொரு அனுபவம். இதே மாதிரி தேவனுடைய மகிமையை நேர்ல பார்க்கறது ஒரு அனுபவம், அது நாம் பார்க்க போகிறோம். இயேசு சீக்கிரம் வருவார், அவர் வரும் பொழுது நம்மை எடுத்து செல்வார், அப்பொழுது நாம் தேவ மகிமையை முகமுகமாய் தரிசிப்போம். ஹல்லேலூயா. ஆனால் இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம்னா, அந்த சூரிய ஒளியை கண்ணாடி வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கறது மாதிரி தேவனுடைய மகிமையின் ஒளியை தேவ ஆவியின் மூலமாக ரிஃப்ளெக்ட் பண்ணி நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் ஒரு கண்ணாடி போல, அவர் அந்த தேவனுடைய மகிமையை அவர் என்ன செய்கிறார், நமக்கு வெளிப்படுத்துகிறார். இப்படி நாம் தேவ மகிமையை அனுதினமும் கண்டு அந்த மகிமையின் மேல் மகிமை அடைந்து உள்ளான மனுஷன்ல என்ன செய்கிறோம், மறு ரூபம் அடைகிறோம். அதுதான் தேவ சாயல் ஆக மாறுகிறது. உள்ளான தன்மை, சின்ன சின்ன தன்மைகள் எல்லாம் ஒன்னொன்னா ஜென்ம குணம் மாறி 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 அந்த தெய்வ குணம் நமக்குள் வரும். அதுதான் தேவ சாயல். ஹல்லேலூயா. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன் பாடுறோம். தேவ சாயலாக எத்தனை பேர் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ அன்பு உண்டா, தேவ சந்தோஷம் உண்டா, தேவனுடைய நீடிய பொறுமை உண்டா, சாந்தம் உண்டா, தயவு உண்டா, இச்சையடக்கம் உண்டா, எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் அடையணும். சும்மா சிலர் அன்பா நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்ல வசனம் தெரியும், அது மட்டும் போதாது. அந்த கூடார கிறிஸ்தவன் அனுபவத்திலிருந்து நீ எங்க வரணும், இந்த மகிமை கிறிஸ்தவன் அனுபவத்துக்கு வரணும். அப்பதான் இயேசுவோடு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஹல்லேலூயா. இயேசு அப்படிப்பட்டவர்களை சேர்க்கும்படி வேகமாய் வருகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை அனுதினமும் பெற்று அந்த மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறு ரூபம் அடைகிறது. இயேசு வரும்பொழுது அடைகிற மறு ரூபம் சரீர மறு ரூபம், நாள்தோறும் நாம் அடைகிற மறு ரூபம் ஆத்மீக மறு ரூபம். ஹல்லேலூயா. இதை நாம் அடைந்து கொள்ள வேண்டும், அப்பொழுது தேவனை தரிசிக்கும் பாக்கியம் பெறுவோம். இந்த தேவ சமூக வாழ்க்கை வாழும் பொழுது அங்கே தேவனுடைய உடன்படிக்கை பற்றி தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஐக்கியத்தை காட்டுகிறது, உடன்படிக்கையை காட்டுகிறது. அங்கே கிருபாசனம் தேவனுடைய கிருபையை காட்டுகிறது. கிருபையின் மேல்தான் தேவனுடைய மகிமை நிற்க முடியும். நம்ம வாழ்க்கையில தேவ கிருபை இல்லாட்டா தேவ மகிமை நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது. பெரிய தரமா இருக்கலாம், வசனம் எல்லாம் படிச்சிருக்கலாம், என்னென்னமோ தாளந்துகள்லாம் இருக்கலாம். தேவ கிருபை ஒரு மனிதனுக்குள் ஒரு மனுஷிக்குள் இல்லைன்னா தேவ மகிமை அங்க என்ன செய்ய முடியாது,
தங்க முடியாது. அதனால திறமையை காட்டக்கூடாது, திறமையை நம்பி வாழக்கூடாது, அறிவை நம்பி வாழக்கூடாது. வேற எந்த காரியமும் அல்ல. எது நம்மளால நடந்தாலும் உடனே ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணணும், இது என்னால் உண்டானதல்லப்பா, நீங்க தான் செஞ்சீங்க என்று தாழ்மைப்படுத்தணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கிடைக்கும். மற்றவர்களை பற்றின கசப்பு வெறுப்புகளை உள்ளத்தை விட்டு வெளியே தள்ளணும். கசப்பு வெறுப்பு, பகை விரோதம், எதிர்த்தன்மைகள், இதெல்லாம் உள்ள இருந்துச்சுன்னா கிருபை இழந்து போகும்னு வேதம் சொல்லுது. அதனால கிருபை, கிருபையின் பாத்திரங்களாய் நாம் இருந்தால் அந்த கிருபையின் பாத்திரங்களில் தான் தேவ மகிமை ஊற்றப்படும். நாம் மகிமை கண்டு எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரங்கள் என்று ரோமர்ல எழுதி இருக்கிறது. ஹல்லேலூயா. கிருபா பாத்திரங்களாய் வாழுங்கள், கிருபையின் ஆசனங்களாய் உங்கள் உள்ளங்களை மாற்றுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை அந்த வாழ்க்கையில் எழுந்து நிற்கும். ஹல்லேலூயா. கேருபீன்கள் அங்கே இருக்கிறார். தேவதூதர்களுடைய ஊழியம் நமக்கு உண்டு என்பதை அது காட்டுகிறது. தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகள், தேவ மகிமையில் வாழுகிற பிள்ளைகளுக்கு தேவதூதர்களுடைய ஊழியம் அன்றாடம் உண்டு. தேவதூதர்கள் பாதுகாக்கிறார்கள், தேவதூதர்கள் போஷிக்கிறார்கள், தேவதூதர்கள் நமக்காய் சாத்தானோடு யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவதூதர்கள் நம்மை குறித்து அனுதின அறிக்கை பிதாவாகிய தேவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் தம்முடைய பணிவிடை ஆவிகளாகிய தூதர்களை அனுப்பி நமக்கு பணிவிடை செய்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஊழியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, யாத்திராகமம் 25:22 தேவன் மோசையோடு சொன்னார், அந்த கிருபாசன தண்டையிலே நான் உன்னை சந்திப்பேன், இஸ்ரவேலருக்கு சொல்ல வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன். அங்கதான் தேவனுக்கும் எனக்கும் ஒரு சந்திப்பு. அடிக்கடி சந்திக்கிறோம், தேவனும் நானும் சந்திக்கிறோம், தேவன் என்னோடு பேசுகிறார், நான் தேவனோடு பேசுகிறேன். இதுதான் மகிமையடைந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. நான் ஆராதனைக்கு ஒழுங்கா வர்றேன், பைபிள் ஒழுங்கா வாசிக்கிறேன், திருவந்தில ஒழுங்கா பங்கெடுக்கிறேன், இது கூடார கிறிஸ்தவனின் அனுபவம். இந்த ஆராதனையில் நான் தேவனை சந்தித்தேன், அதுதான் மகிமை கிறிஸ்தவனின் அனுபவம். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, நான் ஜெபித்தேன், அது கூடார கிறிஸ்தவனின் அனுபவம். இந்த ஜெபத்திலே தேவனின் ஜெபத்தை கேட்டார், எனக்கு பதில் வந்தது, என்னிடத்திலே தேவன் இடைப்பட்டார், அது மகிமை கிறிஸ்தவனின் அனுபவம். ஹல்லேலூயா. நாம் கூடார கிறிஸ்தவர்களா இன்னைக்கு இருக்கணும், அதே வேளையில நாம் யாராக கூட இருக்க வேண்டும், மகிமை கிறிஸ்தவர்களா இருக்கணும். எனக்கு மகிமை வந்துட்டுன்னு சொல்லி இனி இந்த கூடாரம் வேண்டான்னு சொல்லி சபையெல்லாம் விட்டு தள்ளிக்கிட்டு நான் உடனே தனி ஊழியம் தொடங்கிடப்படாது. ஹல்லேலூயா. சிலருக்கு இதுதான் குழப்பம். கொஞ்சம் கிருபைகள் வந்தா போதும், உடனே போயிடுவார்கள். உங்களுக்கு சுவிசேஷ கிருபை இருக்கா நல்லது, தீர்க்க தரிசனம் சொல்ற கிருபை இருக்கா நல்லது, போதிக்கிற கிருபை இருக்கா நல்லது, அதெல்லாம் அந்த சபையில இருந்து நீங்க செய்யணும். உங்களுக்கு தடையே இல்லை, சந்தோஷமா செய்யலாம், சபையின் மூலமா எவ்வளவு செய்யுங்க. ஆனா சுவிசேஷம் அறிவிக்கிற கிருபை இருக்கிறது வேற, சுவிசேஷகனாய் தேவனால் அழைக்கப்பட்டு நியமிக்கப்படுவது வேற. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசன கிருபை வருகிறது வேற, ஒரு தீர்க்கதரிசியாய் தேவனால் பயன்படுத்தப்படுகிறது வேற. ஹல்லேலூயா. போதிக்கிற கிருபை இருக்கிறது வேற, ஒரு போதகனாக அபிஷேகம் பெற்று தேவனுக்காய் ஊழியம் செய்வது வேற. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஒரு மேய்ப்பனுடைய அபிஷேகம் வேற, ஒரு அப்போஸ்தலனுடைய அபிஷேகம் வேற, அவைகள் எல்லாம் வேற. அது they are the officers of ministry. தேவன் தன்னுடைய ஊழியத்திற்காய் வைத்திருக்கிற அந்த அந்த ஊழிய அனுபவங்கள், அதுக்கு தேவன் அழைக்கிறார், தேவன் அபிஷேகிக்கிறார், அதுக்காக பிரித்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அந்த சுவிசேஷகன் தீர்க்கதரிசி என்பது வேற, சுவிசேஷம் அறிவித்தல், தீர்க்கதரிசனம் சொல்லுதல் என்பது வேற. எல்லாருமே சுவிசேஷம் அறிவிக்கலாம், எல்லாருமே தீர்க்கதரிசனம் உரைக்கலாம், எல்லாருமே போதிக்கலாம். ஆனா எல்லாரும் அப்போஸ்தல ஊழியம் செய்ய முடியாது, எல்லாரும் மேய்ப்பனுடைய ஊழியத்தையும் செய்து கொள்ள முடியாது. மாத்திரமல்ல, கர்த்தர் சிலரை ஸ்பெஷலா இந்த ஊழியங்களுக்காக வைக்கும் பொழுது அதுக்குள்ள அழைப்பை பெற்று தான் வரணும். ஹல்லேலூயா. எனவே நான் ரெண்டு பக்கத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால எனக்கு ஒரு ஊழியமும் இல்லைன்னு சிலர் நினைக்கிறாங்க, தப்பு. நீங்க சுவிசேஷத்தை நல்லா அறிவிக்கணும், சபையின் உதவி ஊழியங்களில் நன்றாக இறங்கி செயல்படணும், அதுக்கெல்லாம் தேவன் நமக்கு வாசலை திறந்து கொடுத்திருக்கிறார். நான் சொன்ன இந்த தனி அழைப்பு தனியாக தேவன் பிரதிஷ்டை பண்ணி வைத்து பயன்படுத்துகிறதை தவிர மற்றபடி நாம் எல்லாம் செய்ய நமக்கு வாய்ப்பை தருகிறார். ஹல்லேலூயா. எனவே சபையிலே அடங்கி இருந்து ஒரு ஊழியருடைய அந்த ஆலோசனையின்படியாக ஊழியங்களை நீங்க நல்லா செஞ்சீங்கன்னா அதை தேவன் கனம் பண்ணுவார், அதிலே வல்லமையான பிரயோஜனங்கள் உண்டாகும். அது சபையிலே அந்த ஊழியங்கள் நடக்கும் பொழுது சபை வளர்ந்து கிறிஸ்துவின் ராஜ்யம் உலகமெங்கும் கட்டப்படும். ஹல்லேலூயா.
கர்த்தர் கிருபை செய்வாராக. எனவே ஒரு சுவிசேஷ ஒளியில் உள்ளே வந்து சாட்சியின் ஒளியிலே வழிநடக்கிற நாம் தேவனுடைய மகிமையை நம்முடைய உள்ளங்களில் பெற்று தேவ ஆவியினாலும் தேவ வசனத்தினாலும் வழிநடத்தப்பட்டு இன்னும் மேன்மையாய் தேவனை தரிசிக்கிற தேவ சந்திப்பை அனுதினமும் பெறுகின்ற ஒரு பெரிய பாக்கியமான வாழ்வுக்குள் கடந்து வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் முழங்கால் படியிட்டு இப்பொழுது நாம் ஜெபித்து ஆயத்தமாக போகின்றோம். எல்லாரும் ஜெபிக்கணும். ஒரு 5 நிமிடங்கள் ஜெபித்த பிற்பாடு நான் திருவிருந்தை பற்றி சொல்லும் பொழுது மற்றவர்கள் எழும்பி சென்றால் போதும். இப்பொழுது தயவாய் ஒரு 5 நிமிடங்கள் எல்லாரும் ஜெபத்திற்காக. ஹாலேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹாலேலூயா, ஹாலேலூயா, க்ளோரி ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். அப்பா உம் சமூகத்தில் அப்பங்கள் நாங்கள் ஐயா, அப்பா உம் சமூகத்தில் அப்பங்கள் நாங்கள் ஐயா, எப்போதும் உம் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தாவிக்கின்றோ, எப்போதும் உம் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தாவிக்கின்றோ. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே, ஆஹாஹா, மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் தேவனுக்கே, தெய்வீக கூடாரமே தேவனின் சந்நிதி வந்தேவிட்டாத பாக்கியமே, தேடி ஓடி வந்தேவிட்டாத பாக்கியமே, உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர்விடுவோ, உலகத்தில் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர்விடுவோ, ஆனந்த தைலத்தால் அபிஷேகியுமையா அனல் மூட்டி எரிய விடோ. ஹல்லேலூயா, ஆனந்த தைலத்தால் அபிஷேகியுமையா அனல் மூட்டி எரிய விடோ. மகிமை மகிமை மாட்சிமை, எல்லாரும் தேவ மகிமை எதிர்பார்த்தவர்களாக. ஓரி அந்த தேவ மகிமை ஒவ்வொரு உள்ளங்களில் இறங்கி வருவதாக. தெய்வீக கூடாரமே தேவனின் சந்நிதி, ஓடி வந்தோ செவிட்டால பாக்கியமே, நான் தேடி ஓடி வந்தே செவிட்டால பாக்கிய, தூபமாய் நறுமணமா நறுமணமா துதிகளை செலுத்துகிறோ இயேசுவே, துதிகளை செலுத்துகிறோ, என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கின்றோ, என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கின்றோ. மகிமை மகிமை ஆட்சிமை மாறா என் இயேசுவுக்கே, மகிமை மகிமை ஆட்சிமை மாறா என் இயேசுவுக்கே, மகிமை மகிமை ஆட்சிமை மாறா என் இயேசுவுக்கே, மகிமை மகிமை காட்சிமை மாறா
ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா, ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா, மகா பரிசுத்த கூடாரத்துக்குள்ளி மகிமையும் நுழைந்து விட்டோ, பரிசுத்த கூடாரத்துக்குள்ளி மகிமையில் நுழைந்து விட்டோ. மகிமை மகிமை காட்சிமை மாறா இயேசுவுக்கே, மகிமை மகிமை காட்சிமை மாறா இயேசுருக்கே. ஆமென். மகிமை மகிமை ஆட்சிமை, ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. இயேசு மாஸ்டர் ரிபபபப சந்து நமஹலவா ரிகதுலி விலவ சந்து நஹலி விலவ கமலவ ஷலவதரவா. மகிமை மகிமை ஆட்சிமை மாறா இயேசுவுக்கே, மகிமை மகிமை ஆட்சிமை மாறா. புரமல சந்தனவ கபலப உயந்த பலப சபபபரி பலப சலப ஓரி பலப கபலப சந்தலப கபௌரி அந்தல. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவிக்குள்ளாகி தேவனை ஒரு விசை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. உங்க மகிமை என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே, உங்க மகிமை என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே. உங்க மகிமையினால் நிறைந்த ஒரு கிறிஸ்தவனாய் வாழும்படியாய், தேவ சந்திப்பை அனுதினமும் பெற்ற பிள்ளையாய் வாழும்படியாய், தேவனோடு சஞ்சரித்து தேவ மகிமையை வெளிப்படுத்துகிறவனாய் இருக்கும்படியாய் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி பாருங்க. ஞானஸ்நானம் பெறாத சகோதரனே சகோதரியே, தீர்மானம் எடுங்கள். சபையில் உறுதியாய் ஐக்கியப்படாத சகோதரனே சகோதரியே, உறுதியாய் தீர்மானம் எடுங்கள். ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஆவலோடு கர்த்தரை நோக்கி ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் பொழுதும் கூப்பிடுங்கள், கேளுங்கள். முக்கியமா இதை வலுக்கட்டாயமாய் கேளுங்கள். ஹல்லேலூயா. சாட்சியை வெளிப்படுத்துங்கள். யாதொருவருக்கும் இடரலற்ற ஒரு வாழ்வு வாழ நல்ல பேச்சு, நல்ல செயல்பாடு, நல்ல நடக்கை இவைகளை வெளிப்படுத்துவோம். தேவ மகிமையை தேவ ஆவியின் மூலம் அளவில்லாமல் பெற்று அனுபவித்து, தேவ வசனங்களை சரியாய் தியானித்து புரிந்து கொண்டு, ஜீவியத்தில் சுபாவ சீர்திருத்தங்களை அனுதினமும் பெற்று, தேவ மகிமையின் கிறிஸ்தவர்களாய் தேவனோடு கரம் பிடித்து நடப்போம். அதற்குத்தான் தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த பகல் வேளை ஆராதனையில் நாங்கள் தியானித்த வசனங்களை பாதத்திலே ஒப்புவித்து அதற்கு முன்னதாக நாங்கள் அடிபணிகிறோம் அப்பா. எங்களுக்கு இந்த மகிமை அடைந்த வாழ்வு, மகிமை நிறைந்த ஒரு வாழ்வு தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் பிரகார கிறிஸ்தவனாய் மாத்திரம் இராமல், குடார கிறிஸ்தவனாய் நின்று போகாமல், ஒரு மகிமையின் கிறிஸ்தவனாய் எழும்பி பிரகாசிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிறவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த பிரகாசத்தை தாரும், இன்னும் மேன்மைப்படுத்தும், இன்னும் வல்லமையான பெரிதான காரியங்களை செய்வீராக. இந்த மாதம் முழுவதும் விசேஷமான ஆசீர்வாதம் பெருகும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.